பண்ணு திறப்பாயும் நிஷாடி கொடுத்தாள். நற்பா மாலை பூமாலை சுடி கொடுத்தாலே சொல்லு சுடி கொடுத்து சொல்லக்கூடிய தல்பாவி பாடி அல்ல நாடி நீ வேங்கிறவர்க்கு என்னை விதியின்றி மாற்றும் நம் கடவா வண்ணமே நல்கு. நேத்திக்கு இந்த ஆச்சாரிய பரம்பரையில் பெரியாண்டவனை சேவிச்சோம். இந்த பெரியாண்டவன் விரக்தோ அபராத்மமானி அப்படின்னு இந்த தேகாபிமானம் இல்லாமல் விரக்தி நேத்தரராய் எழுந்தொருளி இருந்தார் சன்னியஸ்த பரம்பரையில. பிரியாண்டவன் என்பதாக திருநாமம். இவருடைய சிஷ்யர் இவரோட மகிமை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவரோட பெருமை அருமை பெருமை வேண்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவாளோட சிஷ்யால சொன்னாலே அவரோட அந்த ஏத்தம் புரியுமாம். அந்த ரீதியில் வேலியநல்லூர் சங்கபுரம் வேதாந்தாச்சாரியா சுவாமின்னு முதல் சிஷியராக எழுதியிருந்தார் பிரதம சிஷியராக. பின்னால் இவர் வேலியநல்லூர் ஆண்டவன் என்பதாக ஆண்டவன் ஸ்தானத்தை அலங்காரம் பண்ணி எழுதியிருந்தார். மகாவித்வான் திருப்பக்குழி கிருஷ்ண தத்தாச்சார சுவாமி இன்னைக்கு இன்றைய உலகில் ரொம்ப சமீப காலத்தில் அந்த தாத்தாச்சார வம்சத்தில் ரொம்ப புகழ்பெற்று விளங்கியவர் திருப்பட்குழியில். கோபாலசமுத்திரம் நாராயணாச்சார சுவாமி, மறுபடியும் வேலியநல்லூர் சங்கபுரம் சீனிவாச ராகவாச்சாரியார் சுவாமின்னு சின்னாண்டவன் என்பதாக அழைக்கப்பட்ட அந்த ஆண்டவன், வா அண்ணா தம்பி ரெண்டு பேருமே சங்கபுரம் வேலியநல்லூர் ரெண்டு பேருமே பெரியபா பிள்ளை சித்தப்பா பிள்ளை அப்படி ரெண்டு பேருமே பெரியாண்டவன். இந்த நாராயணாச்சார் பெரியவர் வந்து பெரியாண்டவனும் வேலியநல்லூர் அந்த சீனிவாச ராகவ சுவாமி பாதுகா சேவக அந்த சுவாமி வந்து சின்னாண்டவன் என்பதாகவும் அறிக்கப்பட்டனர். ஆண்டவன் அவர் பெரியாண்டவன் ஆண்டவன் அந்த காலத்தில் அழிச்சுட்டு இருந்தார். அப்புறம் மன்னார்குடி ரங்காச்சார் சுவாமி, மன்னார்குடி வித்வான் கோபாலாச்சாரிய சுவாமி, மீமிஷல் நரசிம்மாச்சார சுவாமி, திருக்குடந்தை சின்னாமு ரங்கநாத பாட்னாச்சார் பாட்டாச்சார்னு அந்த பாட்டாச்சார் வம்சத்தில் அவர் பெரிய சுவாமியாக எழுதியிருந்தார். அக்னிஹோத்தம் சீனிவாச தத்தாச்சார சுவாமி இப்போ சமீபத்தில் எழுந்தார் அக்னிஹோத்திரம் சுவாமி, அவர் ஒரு திருத்தப்பனார். இந்த ரீதியில் இந்த பெரிய மகானுபாவர்கள் ரெண்டு ஆசிரமத்துலேயும் ரெண்டு ஆண்டவனும் அவர்கிட்ட கலாட்சேபம் பண்ணியிருக்கா. வேளாமூர்லேருந்தே ரெண்டு ஆசிரமத்துக்கும் சுவாமிகள் எழுதியிருக்கா. அந்த ரீதியில் இந்த மாதிரி ஒரு பெரிய காலக்ஷேப கோஷ்டி இந்த பெரியாண்டவன் சன்னதியில். இந்த பெரியாண்டவன் சன்னதியில் அடுத்ததாக நேரு சன்னிஸ்த பரம்பரையாக அவர் அந்த நாராயண மகாதேசிகன் வேலியநல்லூர் ஆண்டவன் என்பதாக அந்த வேலியநல்லூர் சுவாமி அப்படி ஏலியிருந்தார். சிவாசி யோகி யோகீந்திர கிருபாத்தபோதம் ஸ்ரீசைல ராமாஞ்சலப்த சின்னம் வைராக்கிய பக்தாதி குணைகநாதம் நாராயண ஐக்கியம் முனிமாஸ்ரயாமஹ ஸ்ரீ ராமானுஜ தத்தாச்சாரன். அந்த காலத்தில் இவர் ரெண்டு பேருமே இங்கே இந்த பவுண்டரீவர் ஆசிரமத்தில் இந்த வெளியநல்லூர் ஆண்டவன் சுவாமியும் சரி, அந்த பெரியாண்டவன் பத்ததியில் வந்த சின்னாண்டவனும் சரி, ரெண்டு பேருமே தாத்தாச்சார் பரம்பரை. இந்த வெளியநல்லூர்லாம் தாத்தாச்சார் பரம்பரை, அப்படி தாத்தாச்சாராக இருந்தால் அதனால் அவா பெரியவாள்கிட்ட தான் சமாசனம் பண்ணிக்கிறது, பரணியாசம் தான் சன்னியாசத்தில் பண்ணிக்கிறதுன்னு அந்த காலத்தில் ஒரு வழக்கம். அது மாதிரி மடத்துலேயும் அந்த காலத்தில் முத்ராதிகாரின்னு இருப்பா, அவள்கிட்ட தான் சமாசனம் நடக்கும், ஐஷங்கிட்ட பரசமர்ப்பணம் தான் நடக்கும். அந்த ரீதியில் அது அந்த காலம் முக்கூர் ஐஷங்கருக்கு பிறகுதான் அந்த கிரமம் மாறித்து. அந்த ரீதியில் இந்த சுவாமி பெரியாண்டவன் ஆசிரித்து தன்னுடைய அந்த வித்வத் ஸ்திதிய அபிவிருத்தி பண்ணின்றார். சடமர்ஷன கோத்தக்காரர். அந்த ரீதியில் ஆரம்பம் முதலே சிறு வயசு முதலே ஜடபரதர் போல இருந்து திருவாக்கிலையும் நாராயணா நாராயணா நாராயணான்னு சாதிச்சுட்டு போகிறான். அதனாலேயே அந்த திருநாமம் வந்துதான் நாராயணாச்சார சுவாமின்னு, வெளியிலுள்ள ஆண்டவன் நாராயணாச்சார சுவாமின்னு. பின்னால் அந்த நாராயணங்கிற எப்போ பார்த்தாலும் நாராயண நாராயணன் சொல்லி அனுசந்தானம் பண்ணியிருந்ததுனால இந்த நாராயணாச்சார்னே அவருக்கு பேர் வச்சுட்டாராம். பிற்காலத்தில் அந்த சுவாமி ஸ்ரீரங்கத்தை விட்டு இடம்பெயர்ந்து அந்த வெண்ணாத்தங்கரை என்பதாக
தஞ்சை பெரிய கோயில் என்பதாக மூன்று கோயில் இருக்கிறது அங்கே. தஞ்சை மாமணி கோயில், வீரநரசிம்ம சுவாமி, நீலமேக மணிபர்வத சுவாமி என்பதாக வரிசையாக மூணு சன்னதி அங்கே. அந்த சன்னதி வாரத்தில் ஏழியிருந்து முழுக்க காலக்ஷேபாதிகள்லாம் அப்படி பண்ணி கொடுத்து அங்கேயே பரமதிஷ்டர் அந்த இடத்துலையே அவரோட பிருந்தாவனமும் அங்கேயே இருக்குது. அந்த ரீதியில் இவருக்கு வந்து நேத்திரம் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா இந்த சுவாமியை நேத்திரம் சுவாமின்னு அழைப்பாளாம். என்னென்னா கண், நேத்திரம்னா கண், கண்ணுன்னா வழிகாட்டி, பார்வையை கொடுக்கக்கூடியது, வழியை காண்பிக்கக்கூடியது என்பதாக. அந்த ரீதியில் சந்நியஸ்த பரம்பரை எப்படி இருக்கணும், சன்னியாசிகள் எப்படி இருக்கணும் வழிகாமிச்சதா அப்படி ஒரு கேள்வி. அதனால் இவருக்கு அந்த அந்த விசேஷம் அவங்க கூட அழிச்சாலாம். அதன் பிறகு பௌன்றீரம் ஆண்டவன் என்பதாக சீனிவாச மகாதேசிகன், இவர் இந்த நாராயணாச்சார சுவாமிகிட்டையும் எல்லா காலட்சமும் உபயவேத காலட்சமும் எல்லாம் நல்லா பண்ணிட்டார். பண்ணிட்டு திருவண்ணகரப்பன் இந்த உப்பிலியப்பன் சன்னதிக்கு பக்கத்தில் பௌன்றீபுரம் என்பதான ஒரு ஊர், அந்த ஊரில் அவதாரமானவர். அங்கேயே பாதிகாலம் கழிச்சதுனால அவளுக்கு வந்து அந்த உப்பிலியப்பன் சன்னதியில் ஒரு முறை எப்போதுமே உண்டு. அந்த ரீதியில் உப்பிலியப்பன் சன்னதியில் பிரதிஷ்டம் போது இந்த சுவாமி நேராக எழுந்திருந்து அந்த உப்பிலியப்பனை கரஸ்பரசம் பண்ணி பிரதிஷ்ட பண்ணதா ஒரு கேள்வி. அந்த ரீதியில் அவ்வளோ ஒரு அந்த உப்பிலியப்பன் எம்பெருமான் மேலே அவ்வளோ விசுவாசம் ஈடுபாடு உண்டு. சீபாஷியாதிகளில் கரை தேர்ந்தவர். அப்படி இந்த சுவாமி காலக்ஷேபம் இல்லாத நாளே கிடையாது ஆசிரமத்தில். அந்த ரீதியில் அவ்வளவு காலக்ஷேபமாக விடாமல் அனுசந்தானம் ஆகுமான். இவருடைய ஞாபக சக்தியை சொல்லுவா என்ன அப்படின்னா, குரத்தாழ்வானுக்கு ஈட அப்படி பாஷ்யத்தில் அவ்வளோ ஞாபக சக்தி உண்டாம். அதோட மதத்ரயம்னு மூணு மதங்களுக்கு அர்த்தம் அர்த்தானுசந்தானம் சாதிக்கக்கூடிய ஒரு சிதியும் உண்டு. இவருடைய சிஷியராக பின்னாலில் ஏபி கோபாலாச்சார்னு ஒரு வக்கீல், லௌகீக தொழில் பண்ணி கொண்டிருந்த ஒரு வக்கீல், ஒரு பெரிய மகானுபாவராக எழுந்தருளிந்து அவருக்கு நிகர் கிடையாது அந்த காலத்தில் வித்வான் என்கிற ரீதியில் இருந்தாராம். அப்படி பௌன்றீரம் சுவாமி, கேதண்டப்பட்டி சுவாமிங்கிற ரொம்ப புகழ்பெற்று விளங்கினார். அவரோட சிஷ்யர் கூட ராகவாச்சார் என்பவர் வந்து இவர்கிட்ட வந்து சந்நியஸ்தம் வாங்கிட்டு இருக்கார். அந்த ரீதியில் பெரிய சுவாமியாக கபிஸ்தலம் தேசிகாச்சார சுவாமின்னா எழுந்திருக்க அந்த காலத்தில். அவெல்லாம் அவர் என்ன பண்ணார்னா ஒரு ரத்னமாலைன்னு ஒரு பெரிய கிரந்தம் பண்ணார். உசத்தியான மகா பண்டிதர். அதை வந்து பௌன்றீவ் சுவாமிகிட்ட பரீட்சை பண்ணி சரியா இருக்கான்னு சுவாமி திருஷ்டியில் சொன்ன விட்டு அதை வெளியிட போகிறேங்கிற ஸ்திதியில் இருந்தாராம். அந்த ரீதியில் ஸ்ரீமத் ஆண்டவன் பௌன்றீவ ஆண்டவன் அப்படி ரொம்ப விசேஷமான அதிகாரியாக எழுதியிருந்தார். அவர் காலம் வந்து 1900 ஆரம்பிச்சு. அந்த 1900 என்னென்னா மதத்தில் சக்கரவர்த்தி வெங்கடாச்சார சுவாமின்னு எழுதியிருந்தார். அவர் பெரிய மகாவித்வான். அந்த சமயம் வந்து 37 பட்டம் மகிஷிங்கர் பரமஹிச்சாச்சு. கொஞ்ச காலம் சில தோஷங்கள்லாம் அங்கே இருந்து சில கலகங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது, ஏதோ போராத காலம் இந்த கலியினால். அந்த சமயத்தில் சுவாமி, இந்த சுவாமி அவசியம் நீர் விரக்தி நேத்திரனாக எழுந்திருக்கு, அதனால் திடமாக அந்த சன்னியாசத்தை ஏற்றுக்கிறது, அதிகாரியாக இருக்கிறதுனால அந்த ஸ்தானத்தை வகுத்து ஆசிரம சம்ரட்சணம் பண்ணணும் என்பதாக நிர்வாகம் பண்ணி தானே அவருக்கு சன்னியஸ்தைத்தையும் கிரமத்தை உபதேசம் பண்ணி அப்படியே ஐசிங்கரை ஏல பண்ணதா ஒரு பெரிய வரலாறு இவருடைய ஸ்திதி இவருடைய காலத்தில் நடந்திருக்கு. அப்படி ஓன்றிவம் சீனிவாச மகாதேசிகன்கிறது பரஸ்பர ஹிதேஷி நாம்னு அப்படி அகோபில மடமும் இந்த பௌன்றீரவாசமும் அப்படி சக்கியமாக அந்த காலத்தில் ரொம்ப சௌக்கியமாக இருந்துதான். அந்த ரீதியில் அந்த சுவாமி, அந்த சுவாமியோட திருநட்சத்திரம் 181 திருநட்சத்திரம் ஆயிரத்து 150 வருஷத்துக்கு முன்னாடி பரவாகட்ட சுவாமி ரொம்ப விமர்சையாக கொண்டாடியாச்சு 1997. அந்தளவுக்கு அந்த சுவாமியோட ஒரு அனுசந்தானத்தனை தான் இன்றைக்கும் வேதாந்த
வித்வத் சபை இன்னைக்கும் ஆசிரமத்தில் நடந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்டதான் வசதியான அந்த சீனிவாச மகாதேசன் என்பதாக சந்நியாச கிரமத்தில் அப்படி துறை உடையவராகவும் அப்படி விரக்தி நேத்திரனாக எழுந்திருந்தார் பவுண்டரீகம் சாமி என்பதாக. அப்படி பெரிய இப்படிப்பட்ட பெரிய மகானுபாவர்கள் அப்படி அனுசந்தானம் பண்ண இந்த பெரிய பரம்பரையில் அந்த ஸ்திதியில் இப்போ அடியவங்களுக்கும் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கா அந்த பெரிய மகானியர்கள். அந்த ரீதியில் இன்றைய பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம்பரு சம்மானம் நாடு புகழும் பரிசனால் நின்னாக சுடகமே தோல்வழியே தோடையே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலம் யாமுடிவோம் ஆடையொடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை ஒழிவார கூடியிருந்து குளிந்தேலோரும் பாவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா எம்பெருமான் கோபிகைகள் என்ன பண்றா பாவை என்கிறது நோன்பு. இந்த நோன்பு முடிய போற சமயம் முடியும் தருவாயில் பல அந்த நோன்புக்கான பல ஸ்ருதியாக எம்பெருமானே நேரடியாக வந்து ஆராத்திய தெய்வதையா தேவதையாக எழுந்தருளி இருந்து அனுகிரகம் பண்ண வேண்டும் என்கிற ரீதியில பிரார்த்தனை பண்றாளாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அந்த எம்பெருமானோட ஸ்திதியை சொல்றா என்ன அப்படின்னா கோவிந்தனே நீ யாரு உன்னோட ஸ்திதி என்ன கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா யார் உன்னோடு கூடுவதற்கு இசையாதாரோ யார் உன் வழியை அப்படி இந்த நேர்த்தியான வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களோ அவர்களெல்லாம் வெல்லும் சீலம் உடையவன் நீ அப்படிங்கிறாளாம். என்னன்னு பார்த்தோம்னா பரசுராம பருங்கம் பரசுராமன் 21 சத்திரிய பரம்பரைகளை அழிச்சான் தன்னுடைய மாதாவுக்காக. அந்த ரீதியில் வரைச்சே அப்படி விஸ்வாமித்திரன் குழந்தைய அழிச்சுன்னு வரான் ராம லக்ஷ்மணர்களை மிதலைக்கு அழிச்சுன்னு போனோம் மிதலையிலேருந்து அழிச்சுன்னு வரான் கல்யாணம் ஆகி குழந்தைய சீத்தையோட அழிச்சுன்னு வந்துட்டுருக்கான். அப்படி யுவாவாக அப்படி ரெண்டு யுவராஜர்களாக ரெண்டு பேரும் வந்துட்டுருக்கா ராம லக்ஷ்மணாவும் அந்த தேரில் வந்துட்டுருக்குச்சே. எதிர்க்க பரசுராமன் தன்னுடைய வீரியத்தோடு வந்து கொண்டிருக்கிறானாம். இந்த பரசுராமன் என்ன பண்ணான் ஏற்கனவே எல்லா சத்திரிய பரம்பரையும் அழிச்சுட்டேன் இது ஏதோ ஒரு வம்சம் விட்டு போச்சு போல் இருக்கு இதையும் அழிச்சுடுறேன் அப்படின்ட்டு இந்த கோடாரி எடுத்துன்னு வந்தானாம். சுவாமித்திர சொன்னார் இல்லைப்பா இவரும் பகவத் அவதாரம் ராமனும் நாராயணனே அப்படின்னு சொல்றார் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு எந்த சத்திரியனை பார்த்தா அழிக்க வேண்டியதான் என்னோட ஸ்திதி அப்படிங்கிறத கோடாரி எடுத்துட்டாராம். ராகவன் என்ன பண்ணான்னா தன்னோட தனுசுனால அந்த கோடாரியை தொட்டானா தொட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அத்தனை பவரையும் அந்த எம்பெருமான்கிட்ட பரசுராமன்கிட்ட இருக்கிற அத்தனை ஸ்திதியும் அந்த தனுர் மூலமாக உறிஞ்சினானா எம்பெருமான் ராகவன். அந்த உறிஞ்சின உடனே என்னாச்சுன்னா அப்போ தான் அவனுக்கு தோணித்து ஓஹோ இவனும் நாராயணன் நானும் நாராயணன் அப்படின்னு தெரிஞ்சுதான். தெரிஞ்ச உடனே பத்ரந்தே பத்ரந்தேன்னு மங்களம் உண்டாகட்டும் மந்திரம் மங்களம் உண்டாகட்டும் என்பதாக கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அதே சமயம் உந்தன்னை பாடி பறை கொண்டு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கூடாரை வெல்லுவான் எப்படின்னா பலத்தினால. அப்ப கூடுவரை என்ன பண்ணுவான் அப்படின்னா சீலத்தினால ஜெயிப்பானாம். என்னன்னு பார்த்தோம்னா பரசுராம கர்வபன்மகன் நடந்தது கூடாரை வெல்லும் நீ வெல்லும் சீருங்கிறதுனால கூடுவரைங்கிறதுனால என்ன பண்றானா விபீஷண சரணாகதி. விபீஷணன் வந்து சேதுக்கரையில் மேலே அப்படி நின்றுருக்கான் சேதுக்கரங்கிட்ட வந்தாச்சு நான் ராவணனுடைய தம்பி இலங்கையிலிருந்து வந்திருக்கிறேன் அபயம் 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 ராகவன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறது அப்படிங்கிறதா சொல்கிறானாம். இவெல்லாம் உட்காந்து யோஜனை பண்ணிட்டு இருக்கேன் யோஜனை பண்ணிச்சு சுக்ரீவன் சொல்கிறான் அதெல்லாம் கூடாது ராட்சஸாலாம் சேர்த்துக்கப்படாது அவெல்லாம் நம்ப முடியாது அப்படிங்கிறானாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறான் ஜாம்பவானும் தனக்கு தெரிஞ்சதுதான் சொல்கிறார். அந்த ரீதியில் எம்பெருமான் இதில் யாரும் இத்தனை பேர் பேசியும் ஒருத்தர் தலையிடல யாரும் பார்த்தா சிறிய திருவடியான் சிறிய திருவடின்னு சொல்லாமல் இருக்கானே ஏன்னா அவன் தானே லங்கைக்கு போய் நிதர்சனமாக அந்த ஸ்திதியை பார்த்தது. அப்படி திரும்பி பார்க்குறான் ராகவன் அப்பாடா நீ தானே அங்கே போயிருந்த சினத்தினா தென்னிலங்கை கோமானை செற்ற அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சலே ஒன்றாராக ஆரியர்காக
அஞ்சலே ஒன்று பெற்ற ஆர் அணங்கை கண்டு அயலாலூரில் அஞ்சலே ஒன்று வைத்தான் அவர் நியமாய் அழைத்து காப்பான் அப்படி எம்பெருமான். இந்த வாயுவேகன் லங்கனே வாயுவேகன் பஞ்சபூத ஸ்திதியும் காமிச்சு கொண்டு பஞ்சபூதமும் எனக்கு அடங்கினது என்பதாக காமிச்சு கொடுத்து இந்த வாயு தூதன் இங்கேருந்து ராம தூதனாக ஸ்ரீராம தூதனாக இலங்கைக்கு போனான். அங்கே போய் பார்த்துட்டே வரான், சீதை எங்கே இருக்கா சீதை எங்கே இருக்கான்னு ஒவ்வொரு மாட மாளிகையாக தெரிந்தே வரானான். அப்படி உத்து உத்து பார்க்குறான் எல்லா இடத்துலையும். என்ன மெத்தன்ற பஞ்ச சைனத்தின் மேலேறி கொத்தலர் பொங்கழல் அப்படின்னு பெரிய பஞ்ச சைனம், அந்த பஞ்ச சைனத்தில் ஏறி படுத்துட்டுருக்கா உத்தி. பார்க்குறான் இப்போ பக்கத்தில் யாரையும் காணும், யுவதி படுத்துட்டுருக்காளே நன்னா விலட்சணமாக நன்னா இருக்காளே, ஒருவேளை இவ தான் எங்கள் சீதா மாதாவாக இருப்பாளோ அப்படின்னு நன்ன உத்து உத்து பார்க்குறானாம். உத்து பார்க்கச்சே கொஞ்சம் மந்தகாசமாக இருக்காவன், ஐயோ ஏன் தாய் எப்படி மந்தகாசமாக இருக்க முடியும், வருத்தமாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்குறான். அப்புறம் நன்னா பார்த்த விட்டு நன்னா புஷ்டியாக நன்னா ஜம்முன்னு இருக்காளா வனவன போகிற பார்த்தானா, அப்பா எங்கள் அம்மா இப்படி இருக்க மாட்டா எப்படியும், ஏன்னா ராகவனை பிரிஞ்சு துக்கம் இருக்கும், இந்த துக்கத்தில் உடம்பு மெலிஞ்சு இருக்கணும் வாட்டமாவான் இருக்கணும் மூஞ்சி, அதெல்லாம் இல்லையே. அப்போ இவ இல்லை, ஐயோ இப்படிலாம் பொண்ணை பார்க்க வேண்டியதாக போச்சு, ரொம்ப கஷ்டமாக போச்சு, இப்படிலாம் என்ன தோன்றதே பிரம்மச்சாரியோன்னா இப்படிலாம் என்ன தோன்றதே, சரி அம்மாவுக்காக பண்ணுறோம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஜன்னல் இப்படி ஒவ்வொரு ஜன்னலாக பார்த்துட்டே போகிறான். இவ இல்லை இவ இல்லை இவ இல்லைங்கிறதாக அப்படி பார்த்துட்டே போச்சு. இன்னூத்தி வர என்னென்னா விபீஷணன் ஆம்டையா அங்கே அவள் பார்க்குறான், இவன் என்ன சுஷ்டுவாக இருக்காளே அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டுருக்கான். அப்போ இவன் கிடையாது, இவன் பார்த்தா நல்லா தேஜஸ்வியாக இருக்கானே நன்னா இருக்கானே இவன், இவன் யார் என்னன்னு பார்த்துப்போம், இந்த லங்கையில் இவ்வளோ நன்னா இருக்கானே எல்லாம் ராட்சசாலாக இருக்காளே அப்படின்னு பார்க்குறான். அன்றைய பூர்த்தியாக அப்படி சிறியதருடைய பண்ணிட்டுருக்கான். அந்த ஆத்தையே சுற்றி சுற்றி நோட்டம் வந்துட்டு இருக்கான். என்னென்னா அனத்தோ ரணியன மகத்தோ மகியனன்னு தாசர்வால் இந்த புரந்தரதாசன் சொல்வார், அப்புறமே என்னை கொண்டாடுறார். அந்த ரீதியில் இவன் என்ன பண்ணுவான்னா சின்ன உருவம் எடுத்துக்க முடியுமா பெருசாக எடுத்துக்க முடியும், அகண்டதாக பெருசாகவும் எடுத்துக்க முடியும், இவனுக்கு அந்த வரம் இருக்கான். அதனால என்னென்னா இத்தினுண்டு ஒரு அணில் பட்சிமை அணிலோ இல்லை பட்சி மாதிரியோ இத்தினுண்டு உருவம் எடுத்துகிட்டு இருக்கானோ அங்கேருந்து தாவி தாவி போயின்னு இருக்கான். போய் பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் முழுவதும் பார்த்தேன் விபீஷன் நன்ன சிஷ்டுவாக அனுஷ்டானம்லாம் பண்ணுறான். அவன் பின்னாடியே போய் எல்லாம் கேட்குறான். அவன் வந்து எல்லாத்தையும் ஹிதமாக சொல்கிறானாம். சீதையை யாரும் இம்சை பண்ணக்கூடாது, அங்கேயும் திருச்சடைக்கு சொல்லி அனுப்புகிறான். அவன் பெண்ணான திருச்சடைட்ட நன்னா சீதா மாதாவை பார்த்துக்கோ நம்ம வம்சமே க்ஷேமமாக இருக்கும், வசத்தியான ஜனகபுத்திரி ஜானகி பூமாதா என்பதாக அவளை காமிச்சு கொடுக்குறானாம். இவ தான் ஸ்ரீதேவி நாராயணனோட அப்படி வட்சஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி, அவளை காப்பாற்றுறது நமக்கு ரொம்ப சௌக்கியத்தை கொடுக்கும், அதோட ஜென்ம ஜென்மாந்திர சுகுதம் இவருக்கு கைங்கினி பண்ணுறதுன்னு சொன்னானாம். அன்னியிலேருந்து திருச்சிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறதில்ல, அங்கே பக்கத்துலேயே இருந்து கைங்கினி பண்ணுறான். அதோ அது மாதிரி விபீஷணனோட ஆம்டையா எல்லாத்தையும் ஹிதமாக கொண்டு வந்து கொடுத்து சாமான்கள்லாம் கொடுத்து வஸ்திரங்கள்லாம் என்ன வருமோ கொடுத்து கூட இருந்து அனுசரணையாக பேசி அம்மாடி இப்படி பாஷாண்டியாக இருக்கக்கூடாது அப்பப்போ தீத்தா மாட்டு உன் காரியத்தை பண்ணணும்னு சீத்தை லங்கையில் திருக்காலமும் சந்தியானம் பண்ணியிருக்கா. அந்த கதை பொம்னாடிலாம் பண்ணியிருக்கா, பண்ணாமல் இல்லை. சீதை திருக்காலமும் சந்தியானம் பண்ணியிருக்காலாம். பக்கத்துலேயே ஒரு ஓட மாதிரி ஒரு வாக்கியால் போயின்னு அந்த அசோக வனத்தில் அந்த ரீதியில் இதெல்லாம் மனசில் தியானம் பண்ணி சொல்கிறான். என்னென்ன ஆஞ்சனையை சொல்கிறான், எம் பிராப்டிக்கு மனதுக்கு உகந்தவன் அப்படிங்கிறானா. ஓ அப்படியா, சீதைக்கு ரொம்ப ஹிதமாக இருக்கக்கூடியவனா, அப்போ அவன் வம்சத்தை காப்பாற்றணும், அப்போ அவனுக்கு அஞ்சேல் அவனுக்கு சரண் தந்தேன்னு சொல்லு, அபயம் சர்வபூதேபியோ அப்படிங்கிறானா. அந்த ரீதியில் அப்படி கூடாரை வெல்லும் சீர் கூடுபவரையும் சீலத்தினால் வெல்றானா எம்பெருமான். என்னென்ன விபீஷன் யாருன்னு நேரம் விசாரிக்கல, அவனை கூட்டு இவனை சுத்தமிட்டவன் இப்படி விசாரித்த உடனேயே அந்த ஆஞ்சநேய மகாபிரபு சொன்ன உடனே அப்படியே வாஸ்தவம்னு சொல்லி நம்பிட்டானா, நம்பி அவனுக்கு சரணாகத வசரனாக அடைக்கலம் கொடுத்தானாம். அந்த ரீதியில் சீலத்தால் அப்படி சேர்ந்தவாறு சீலத்தால் வெல்லுவானான். சுக்ரீவனுக்கும் பட்டாபிஷேகம்லாம் பண்ணி வச்சான். அதே மாதிரி விபீஷன் சரணடைஞ்சவனே விபீஷனுக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டான், ராஜ்யாபிஷேகம் அங்கேயே அந்த கடற்கரையிலேயே இந்த சுக்ரீவாதிகால வச்சுட்டு அப்படின்னா பட்டாபிஷேகம் பண்ணானான். அந்த ரீதியில் எம்பெருமான் இட்டகால் இட்டகைகளாகும் எழுந்து மயங்கும் கை கோப்பும் காட்டமே காதலென்று மூர்ச்சிக்கும் கடல் வண்ணா கடையே என்னும்
வட்டவாய் வலங்கையா என்னும் மந்திரா என்றென்றே மயங்கும். எம்பெருமான், எம்பெருமானோட வடிவழகு எப்பேற்பட்டதுன்னா, எம்பெருமான சேவிக்க ஆரம்பிச்சா போதுமா என்ன, இட்டகால் இட்டகைகளாகும், அவனை திருஷ்டியில சேவிச்சாலே போதுமா, அப்படி கை கால்லாம் அசங்காது, என்னென்ன அவனை கை கூப்பணும்னு நினைச்சிட்டு இருப்போம், கை கூப்பிடுவோம், கை கூப்பினா அதே ஸ்திதி, எம்பெருமான் என்ன அழகா இருக்கான், என்ன அழகா இருக்கான், என்ன அழகா இருக்கான். அந்த ஆணிரைகள்லாம் என்ன பண்ணிட்டு, ஆணிரை மெய்த்தானை பாடிப்பறேன்னு, ஆயர்கள் வேந்தனை பாடிப்பறேன்னு, வேணுகானத்தினால எம்பெருமான் வேணுகானத்தை இசைச்சான், அத்தனை பசுக்களும் அவனையே பார்த்துட்டு இருந்தது காத்தாலே இந்த சாயங்காலம் வரை, அப்படி வசத்தியான ஒரு வேணுகானமா. அந்த ரீதியில இங்க ஆழ்வார் எம்பெருமா அப்படி எம்பெருமான மனசுல தியானம் பண்றச்சு, இட்டகால் இட்டகைகளா இருக்கும் அப்படின்னு, எழுந்து மயங்கும் கை கூப்பும் காட்டமே என்று, காட்டமே காதல் என்று, எம்பெருமான் திருவடிவாரமே வேணுமான்னு சொல்லிட்டு கை கூப்புமா அப்படின்னு நின்றுமா, ஏந்து சேவிக்கும் திருஷ்டியில அப்படின்னு நின்றுமா, அப்படி ஒரு மயக்கம் கொடுக்கக்கூடிய வசதியாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடுபவரை சீலத்தினாலும் வெல்வானாம் எம்பெருமான். எத்திர கிருஷ்ணச்ச கிருஷ்ணச்ச சத்ய பாமினி துவாரகையில ஒரு நாள் எம்பெருமான் அப்படி பரியங்க சயனத்துல இருக்கான். எம்பெருமான் என்ன பண்றான், அந்தரங்கம் அறிந்தேனோ சஞ்சயனை போல் திருக்கோளர் பெண்பிள்ளை சொல்றார். இந்த ரீதியில என்ன அப்படின்னா, இந்த விருத்தாந்தம் துரியோதனன் சொல்றான், திருதாஷன் சொல்றான், அப்பா சஞ்சய அங்க போய் பார்த்துட்டு வா, நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா கிருஷ்ணன் சர்வ சமர்த்தன், அவனால எதுவும் பண்ணக்கூடிய முடியும், அதனால அவன் என்ன ஸ்திதியில இருக்கான், அந்த யாதவாலாம் என்ன ஸ்திதியில இருக்கான் பார்த்துன்னு வா, இவெல்லாம் மாடு மேய்க்கிறவா, அப்பேற்பட்ட க்ஷத்திரியர்கள் போருக்கு ரெடி ஆகிட்டா, அந்த போருக்கு ரெடியான சமயத்தில் சொல்கிறானாம் திருதராஷன், நேராக போய் பார்த்துட்டு வா சஞ்சயனை அப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு அனுப்புகிறான், அங்கேருந்து அவளோட ஸ்திதி என்னன்னு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சானாம். சஞ்சயன் வரான், ஏன்னா சஞ்சயன் தான் சர்வதன் அப்படி சுலபமாக எல்லாத்துலையும் போகக்கூடியவன், அவனை யாருக்கும் தடை சொல்ல மாட்டான், 144 அவனுக்கு கிடையாது, அதனால் அவனை யாரும் சத்ருவா நினைக்க மாட்டான் சஞ்சயனை, அதனால் அவனை உள்ளே விடுவான். அவன் என்னென்னா கிருஷ்ணனோட அந்த அப்புறம் வரை போகக்கூடிய சாமர்த்தியம் உடையவனா அந்த சஞ்சயன், அதனால் அவன் அனுப்புகிறான், ஏன்னா அப்படி தான் சௌலபியமாக என்ன ஸ்திதி, அவெல்லாம் என்ன ஒரு மனநிலையில் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக அனுப்புகிறான். அங்கேருந்து சஞ்சயன் வரான், அங்கேருந்து அன்னைக்கு என்னாச்சு துவாரகையில் கிருஷ்ணன் அவன் 144 போட்டான், என்ன இன்னைக்கு யாரும் நகுல சகாதேவன் யுதிஷன் வந்தாலும் உள்ள விடாத, ஒரே வார்த்தை, யுதிஷன் வந்தாலும் நகல சகாதேவன் வந்தாலும் உள்ள விடாத அப்படின்னா, மற்றதெல்லாம் புரியுறதான் கேட்டானா, ஒரே வார்த்தை, அரிய அரியன் தாசன், அரிய அரியன் தாசன், ஆச்சாரியன் வந்து சொல்வேர் அப்படின்னு ஒரு பார்வை வைப்பார், அரிய அரியன் உன்னை எடுத்து வைக்கணும்னு தெரிஞ்சு போடும், காரியம் எடுத்து இங்கேருந்து கிளம்பணும் எடுத்து வைக்கணும்னு தெரியும், உன்னே சிஷ்யம் என்ன பண்ணா, இன்னும் சுவாமி கூப்பிட்டீரா வந்தீரா எடுத்து வைக்கணுமா எதை எடுத்து வைக்கணும் அப்படிலாம் கேட்டுன்னு இருக்க மாட்டான், டே அப்படின்னு பேர் சொன்னோன்னே டப்புன்னு எடுத்து வச்சுன்னு ஓடி போடுவான், கடை கடை அடுத்த காரியம் அதான் தெரியும். அந்த ரீதியில் கிருஷ்ணன் சொல்றானா, என்னென்ன நகுல சகாதேவர் யுதிஷர் வந்தாலும் உள்ள விடாத, சரி புரிஞ்சுதா அப்படின்னா, அடியந்தாசன் புரிஞ்சுது, யார் வந்தாலும் விடாத, வேற என்ன ருக்மிணி வந்தாலும் உள்ள விடாத, அதான் ஸ்திதி, அது புரிஞ்சுட்டான் சேவகன், மந்திரியிலேருந்து யாரையும் உள்ள விட மாட்டானோ, அந்த ஸ்திதி 144 போட்டாச்சு. அங்கேருந்து சஞ்சயன் வரான், சஞ்சயன் வரானா இவனுக்கு கை கால்லாம் உதறது, ஐயோ இவ சுதந்திரமா போகக்கூடியராச்சு, இவர் எங்கேருந்து நிறுத்துறது ஒன்றும் புரியல, அவனுக்கு யோஜனையாக இருக்குது, பக்கத்தில் வர்றார், பக்கத்தில் வந்தோடனே க்ஷமிக்கணும் இன்னைக்கு கொஞ்சம் ஏகாந்தமாக எழுதிருக்கார் அப்படிங்கிறானா, என்னது ஏகாந்தமாக எழுதிருக்காரா, அவர் தான் எப்போதுமே ஏகாந்தமாக தானே இருப்பார், எந்த இடத்துலையும் எனக்கு தான் நோ என்ட்ரி கிடையாது, தோபர் ஃப்ரீ பாஸ் இருக்கு எனக்கு, எங்கே வேணால் உள்ள நுழையிலாமே, தோபர் ஐடென்டி கார்டு இருக்குது அப்படின்னு காமிக்கிறானா, இல்லை அடியன் அவா ரெண்டு பேர் சொன்னா யார் அப்படின்னா, நகுல சகாதேவன் யுதிஷன் வந்தாலும் விடாதுன்னு சுவாமி சாய்ச்சிட்டார் அப்படின்னு அவன் வசதியா, ஆமா அடியேன் அவளுக்கு வந்து அந்த ருக்மணியோட இருந்தாலும் சத்யபாமையோட இருந்தாலும் அப்படி யாரோட இருந்தாலும்
உள்ள போகக்கூடிய ஸ்திதி உண்டு அவளுக்கு. எந்த இடமா இருந்தாலும் போகக்கூடிய ஸ்திதி உண்டு. அவளையே உள்ள விடாதுன்னு சொல்லிட்டார் கிருஷ்ணர். நான் என்ன பண்றது எங்களுக்கு ஒன்றும் புரியல, தர்ம சங்கடத்தில் ஆகாதுங்கோ அப்படிங்கிறார். சரி, உனக்கு எதான அபகீர்த்தி வந்ததுன்னா அதை நான் சமாளிச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், என்னை விட்டுவிடு அப்படிங்கிறார். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியல, பெரியவா என்ன பண்ண முடியும். அப்புறம் உங்கள் இஷ்டம் சுவாமி, நான் சொல்கிறது சொல்லிட்டேன், சுவாமி ஏகாந்தமாக இருக்கான்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்ல தெரியல, சரி ஆகட்டும் அப்படிங்கிறானா. கிருஷ்ணன் உள்ளே போகிறான் சஞ்சயன். அப்படி என்ன விசேஷம் இன்றைக்கி, அந்தரங்கமாக என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கான் கிருஷ்ணன் அப்படின்னு. கடகடம் போனான், கதவை திறந்தான், உள்ளுக்குள்ளே போனான், சைனத்தில் படுத்துட்டு இருக்கான். சைனத்தில் படுத்துட்டுருக்கிற பார்த்தோன்னா விக்கிச்சு போயிட்டானா. அதனால் கிருஷ்ணன் சைனத்தில் படுத்துட்டுருக்கு பெரிய சமாச்சாரமாக, சத்யபாம மடியில் படுத்துட்டுருக்கான். இது யதார்த்தம் தானே, சத்யபாமையும் உனக்கு கோச்சிக்க மாட்டான். அதனால் எதுக்கு என்னை விடமாட்டேன்னு சொன்னான். இப்படி சத்யபாம மடியில் தானே படுத்துட்டுருக்கான், இது என்ன பெரிய விசேஷமா, ஒரு விசேஷமும் இல்லையே அப்படின்னு பார்க்குறான். இன்னொரு பக்கம் பார்த்தா திரௌபதி மடியில் அர்ஜுனன் படுத்துட்டுருக்கான். இதனால் அது கூத்து, அவன் படுத்துட்டுருக்கான், சரி வாசவம், இவன் கூட இருக்காங்க இப்படி படுத்துட்டுருக்கானே. பார்த்தா கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் முழங்கால் மேலே காலை வச்சுன்னு உட்காந்து படுத்துட்டுருக்கானா, அர்ஜுனன் கிருஷ்ணனோட திருவடி வாரத்தில் மேலே காலை வச்சுன்னு படுத்துட்டுருக்கானா. அவ்வளோ சௌலபியம் சௌசல்யத்தின் எல்லையா. என்னென்னா ஒத்த ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு படுத்துட்டுருக்கா, சௌக்கியமாக படுத்துட்டே பேசின்னு உட்காந்துட்டுருக்கா, வந்ததையே கவனிக்கல. சஞ்சயனுக்கு விக்கிச்சு போடுது, இதுக்கு மேலே இங்கே இருக்கிற ஸ்திதி சொல்லணுமா என்ன திருதராஷனுக்கு. திருதராஷா நீ கவுந்துட்ட அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் பாக்கி, வேறு எதுவும் கிடையாது அங்கே விஷயமே. அப்புறம் கிருஷ்ணனை சேவித்தான், நான் என்ன பன்னெண்டு தடவை சேவித்தான், சேவித்தோன்னே சஞ்சயா வந்த நோக்கம் புரிஞ்சுதா. ஆ, நன்னா புரிஞ்சுட்டு அரியன், நான் கொஞ்சம் ஏகாந்தமாக இருக்கணும், எப்படி சொல்கிறான் பாருங்க, திருடம் விரட்டுறான் வந்தோடனே. ஏன்னா வந்த காரியம் வந்த உத்தேசம் இருக்குன்னா, மனுஷா எப்படிங்கிறது விஷயம் இல்லை. மனுஷாளுக்கு சௌலபியம் இருந்தாலும் வந்த உத்தேசம் வேற உத்தேசமாச்சே, நோட்டம் வர்றதுக்கு தானே வந்தவனவன், அதனால புரிஞ்சுதானே ஆச்சாகாரியம் அப்படின்னு கேட்குறானான். அப்போ கூட இந்த அர்ஜுன் எந்துக்கவே இல்லையாம், யாரோ மூணாவது மனுஷா வந்திருக்காளேன்னு எந்துக்கவே இல்லையா. அவனும் காலை போட்டு ஆட்டின்னு உட்காந்துருக்கானான் நிச்சிந்தையா, இது என்ன நடக்குதுன்னே அவனுக்கு சிந்தே இல்லையா. நிச்சிந்தையா உட்காந்து சத்யபாமரை பேசிகிட்டு இருக்கானா, ஏதோ அலாவலாவே ஏதோ பேசிகிட்டு இருக்கான். திரௌபதி தடையை கொடுத்துருக்கான், தலையை தடையை கொடுத்துருக்கான். அவ்வளவு சௌசீல்யத்தின் எல்லையை எம்பெருமான் காமிச்சு கொடுக்குறான் பாண்டவாள்கிட்ட, அதுவும் துரியோதன அர்ஜுனன்கிட்ட. அப்படி சக்கியத்தின் எல்லையே காமிக்கிறான். ஏன்னா நரநாராயணர்கள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், வெறும் நரன் வெறும் நரன் வெறும் நரன் நம்மளை மாதிரி மனுஷன் நினச்சிட்டு இருக்கோம். நரநாராயணர்கள் சிருஷ்டிகர்த்தாக்கள், அவாதான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணதும் ஸ்திதியாக வச்சிருக்கிறதும் பிற்காலத்தில் லயத்தில் அப்படி பண்டாளலே தொழில் கொண்டவன். அந்த பெரும் சம்ஹார சிருஷ்டியை உண்டு பண்ணி அதில் எல்லாத்தையும் விழுங்கக்கூடியவனாக எம்பெருமான், அவனுக்கு சகாவாக இருந்து இந்த நரன் எல்லா காரியத்தையும் பண்ணுறானாம். அப்படி பெரிய கூடாரை வல்லம் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டியாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசனால் நன்றாக சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே நாடு போகும் பரிசனால் நன்றாக தயார் கேட்குறான். அப்பாடி விரதம்லாம் பூர்த்தி ஆகிடுத்து, வந்துட்டோம், உன்னையே அர்த்தித்து வந்தோம், உன்னை ஆராதனைலாம் பண்ணிட்டோம், எங்களுக்கு ஒரு சன்மானம் கொடு, பகுமானம் கொடு. எப்பேற்பட்ட பகுமானமாக இருக்கணும், எப்பேற்பட்ட சன்மானம் இருக்கணும், நாடு புகழும் பரிசனால் அப்படின்னு ஊரே புகழமா சொல்லணும். இதை காமிச்சாவே போதும், எங்கடி கிருஷ்ணாத்தில் கொடுத்தாலா இது, பரவாயில்லையே கிஃப்ட் நல்லா இருக்கு. நம்மளாம் சொல்லுவோம்னா பிரசிடென்ட் அவார்டு, கவர்னர் அவார்டு வரிசையாக சொல்கிறோமோண்ணா. அவர் கவர்னர் பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு, அவாத்தில் பெரிய பெரிய ஃபேமிலி பத்மஸ்ரீ வாங்கியிருக்கு. அந்த ரீதியில் ஒரு பெரிய அவார்டு வாங்கினா நம்ம எப்படி குதிப்போமோ அந்த ரீதியில் நான் அடுபுகழும் பரிசனால் நன்றாக அப்படி ஒரு பெரிய பரிசை கொடுன்னு கேட்குறாலாம். எப்பேற்பட்டதான பரிசு அப்படின்னா சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே, சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே எம்பெருமான் எங்களுக்கு அஷ்டாட்சரம் துவயம் சர்மஸ்லோகம் என்பதான இந்த மந்திரங்களை உபதேசம் பண்ணி அதுக்கு ரசார்த்தங்களையும் எங்களுக்கு உபதேசம் பண்ணி
எங்களோட இந்த பெரிய விரதத்தை பூர்த்தி பண்ணி உங்களுக்கு கேட்கிறா. தங்களுடைய இந்த ஆபரணம் கேட்கல, இந்த ஆபரணத்தை கேட்கிற மாதிரி அதன் உள்ளீடாக அந்த திருவட்டாட்சரம்ங்கிறதுனால அந்த எட்டு எழுத்து, அப்புறம் துவயம் ரெண்டு பதத்தில் இருக்கிற அந்த சரணாகதி மந்திரம், அடுத்ததாக சர்வதமான் பரித்தியேன வர அந்த சரண அந்த கடைசி சரம ஸ்லோகம் என்பதான கீதையின் கடைசி ஸ்லோகம் என்பதாக கடைசி அத்தியாயத்தில் வருது. கடைசியாக எக்ஸாக்டாக கடைசி ஸ்லோகம் இல்லை, அதுக்கப்புறம் 25 ஸ்லோகம் இருக்குது, கிட்டத்தட்ட 20-25 ஸ்லோகம் இருக்குது. அந்த ரீதியில் அந்த வசத்தியான இந்த மூன்று மந்திரங்களையும் எங்களுக்கு உபதேசம் பண்ணு கேட்குறாராம். நாடு புகழும் பரிசினால் எம்பெருமான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆக போகிறது, ஜெயத்தில் வந்தாச்சு, லங்கையை ஜெயித்துட்டு அப்படி வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்க போகிறான். பட்டாபிஷேக சமயம் எல்லாம் நல்லா நடந்திருக்கு, காரியக்கிரமங்கள்லாம் பட்டாபிஷேகம் முடிஞ்சது. எப்போதுமே ஃபங்க்ஷன் முடிஞ்சால் எல்லாம் ஹானர் பண்ணுவோம்னு எல்லோரும் நிற்க வச்சு அவளுக்கு ஒரு மாலை போட்டு ஷாலை போட்டு அவளுக்கு ஏதாவது ஒரு மெமெண்டோ கொடுத்து இது பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ராஜாங்க விஷயத்துலையும் பண்ணுவான், என்னென்னா எல்லாம் நல்லா நடந்தது, காரியம் எல்லாம் பண்ணி கொடுத்தான்னு சொல்லி இந்த சுக்ரீவாதிகள் அப்புறம் நீலன் அந்த ஜாம்பவான் எல்லாரையும் கூட்டு வச்சு மாலை போட்டு அவளுக்கு விபீஷணன் அவளுக்கெல்லாம் மாலை போட்டு அவளுக்கெல்லாம் ஒரு அடையாளமாக பரிசெல்லாம் கொடுத்துட்டே வந்தானா எம்பெருமான். சீதை கேட்குறான், எல்லாம் சரி அப்படி உத்தமோத்தமான இந்த அனுமன் வாயுவேகன் அவன்ட்டு சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்கான், அவன் பண்ண காரியத்துக்கு ஈடே கிடையாது, அவனுக்கு என்ன பண்ணுறதும் யோஜனை பண்ணிட்டேலாம், அதுக்கு தான் யோஜனை பண்ணுறதுக்கு தான் இத்தனை பேர் கொடுத்துட்டுருக்கேன், தெரிஞ்சவா தெரியாதவன் வரவா போகிறவா எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கேன், எனக்கு இன்னும் அவனுக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியல அப்படிங்கிறலாம். உடனே தாயார் தனக்கு ராமன் ரொம்ப அந்தரங்கமாக கொடுத்த அந்த முத்துமாலை இப்படி கட்டி கொடுத்தாலாம், நீங்கள் எனக்கு ஆசையாக கொடுத்தேன்னு, ஆமாம் நானும் இது ஆசையாக சாத்தின்ட்டேன், இந்த நமக்கு ரெண்டு பேருக்கும் ஆசையாக இருக்கிற ஒரு வசு தான் அவன்கிட்ட இருக்கணும் அப்படின்னு இந்த மாலையை சாத்தினானா. பொதுவாக குரங்கிட்ட மாலையை சாத்தினா என்ன, குரங்கு கையில் பூ மாலைம்பா பிச்சுட்டு தான் மறுகாரியும் பார்க்கும் எல்லாத்தையும். ஆனால் இவர் அப்படி இல்லை, அப்படியே வசந்தமாக புல்லாங்கிதமாக ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஆஹா ரொம்ப நல்லா இருக்குது தாயே, ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறாராம். அப்போ உடனே எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வருது, என்னென்னா இவன்னா அவ்வளோ வசதியா, இவன்னா அவ்வளோ வசதியா, தாயார் அஞ்சிருந்தே கொடுக்குறாரே எப்படி, இதெல்லாம் இங்கேயும் வழக்கத்தில் உண்டோ? ஏன்னா ராஜா கட்டி கொடுப்பான், ராணி கட்டி கொடுக்க மாட்டான், ராஜா கட்டி கொடுப்பான். இந்த மாதிரி மங்களமான ஒரு வஸ்து அந்த ராணி பட்டாபிஷேகத்தில் இருக்கிற ராணி வந்து தன்னுடைய வஸ்துக்களெல்லாம் எடுத்து கொடுக்கப்படாதான், ஏன்னா அதுக்கு அமங்கலம் வந்துடும் சொல்லுவாளாம், மங்களமான தரிக்கக்கூடியவளவள், அதை போய் எடுத்து கொடுக்கறாளே, அதை போய் எடுத்து கொடுக்குறாளே அப்படிங்கிறானா. உடனே எம்பெருமான் ராகவன் சொல்கிறான், அவன் என்னை எங்கே வச்சுட்டு இருக்கான் கேளுங்கோ, எங்கே உபாசனை பண்ணுறான் கேளுங்கோ அப்படிங்கிறானா. அப்பாடா ஆஞ்சநேயா என்னை எங்கே தியானத்தில் வச்சுருக்கேன் கொஞ்சம் காமிச்சு கொடுங்குறானா, அப்படி மார்பை பிறந்து காமிச்சு கொடுக்குறான் ஆஞ்சநேயன், என்னோட மார்பில் தோபாங்க அந்த பட்டாபிஷேக ராமன் அங்கே உட்காந்துருக்கான் சீத்தையும் ராமனுமாக. அப்படி நாடிய பொருள்கை கூடும் ஞானம் புகழம் உண்டாம் வீரியல் வழிதாக்கும் வேறையும் கமலை நோக்கும் நீடிய அறக்கரசேனை நீடுபட்டழியவாகை சூடிய சிலையராமன் தோல்வலை கூறுவர்க்கே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே நன்மையும் ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையில் ராமாவென்ற ரெண்டு எழுத்துனால் அப்பேற்பட்டுதான வசத்ததான ராமநாம அந்த ராமநாம ராமனையே உள்ள தரிசின்னு இருக்கானா எம்பெருமான் அப்படி காமிச்சு கொடுக்குறானா அந்த ஆஞ்சநேய மகாபிரபு. அந்த மாதிரி நான் அடுபுகழும் பரிசினால் இந்த மாதிரி உலகமே சொல்ற மாதிரி ஒரு பரிசா கொடுவும் கேட்குறானா. என்னது அப்படின்னா சூடகமே தோல்வலையே தோடே செவி பூவே, ஆஹா உங்களுக்கு காதுக்கு போல நெக்லஸ் ஜிமிக்கி தோடு தானே வேணும் நான் தரேன், ஆ நாங்கள் கழட்டி கொடுத்தது நீ கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அப்போ என்ன அதுக்கு உள்ளீடாக அப்படி காதில் செவி சாத்துற மாதிரி அந்த அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகங்கிற மந்திரம்லாம் உபதேசம் பண்ணு, ஐயோ நீங்களாம் என்ன தபஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்குலாம் என்ன சித்தாந்தம் தெரியும், உன்னை அறுத்திட்டு வந்தோம், வேற என்ன எங்களுக்கு உன் திருவடியே நாங்கள் சரண் வந்துட்டோம், வேற என்ன வேணும் சித்தாந்தம் அப்படின்னு கேட்குறாளாம். அந்த ரீதியில் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோரு முடனை பெய்து முழங்கை வழிவார் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோரு முடனை பெய்து முழங்கை வழிவார
என்னது கிராமத்துல எல்லாம் பார்த்தோம்னா இந்த திரௌபதியோட மகாபாரதமே முழுசும் போடுவா, 18 நாளும் போடுறது உண்டு. இல்லாட்டி இந்த திரௌபதி வஸ்திராபரணம் மட்டும் போடுவான். எதுக்குன்னா கிருஷ்ணன் அங்க வருவார், காப்பாத்துறார், நிச்சயம் காப்பாத்துவாங்கிற ஒரு ஸ்திதி காமிக்கிறதுக்காக. மகாபாரதம் முழுக்கவும் அந்த கூத்து கட்டுறது உண்டு, ராத்திரி வேலை தான் நடக்கும் அது. இந்த கூத்துல என்ன ஆச்சு, ஒருத்தர் ஒருத்தன் வந்துட்டான், துச்சாசனன் ஒருத்தன் வந்துட்டான், அது மாதிரி திரௌபதினு ஒருத்தன் வந்துட்டான், ரெண்டு பேரும் அப்படி ஆடுறாங்கிறமன்ட்டு அந்த தெருக்கூத்துல இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுட்டு இருக்கான். சுத்தி சுத்தி அவன் பார்க்கறான், ஒவ்வொரு வஸ்திரமா அவுத்துட்டே இருக்கான். அவ ரெண்டு பேருக்குள்ள ஏற்கனவே சண்டை உண்டான், அவளை போய் இங்க ஒன்னு சேர்த்து வச்சுட்டான். என்ன இருக்குது பார்த்தான், அவன் இதான் சாக்குன்னு உருவிண்டே இருந்தவன் புடவை உருவத்தானோ அவன் வேஷ்டியும் உருக ஆரம்பிச்சுட்டான். உள்ளுக்குள்ள அந்தரங்கமா இருக்கிற வேஷ்டிய உடனே என்ன பண்ணிட்டானா, ரெண்டு கையும் தூக்கினானாம். ஏ சங்கு சக்க கதாபானே துவாரகா நிலையாச்சுதான், என்னை இந்த க்ஷணமே என்ன ஆம்பளையா மாத்திடு அப்படின்னானான். ஏன்னா ஆம்பளை தானே, அவன் ஏற்கனவே ஆண் வேடம், ஆண் தான் பெண் வேடம் தத்தி நிற்கிறான். சமயோஜனமாக ஏதாவது ஒரு காரியம் பண்ணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேஷ்டியும் சேர்ந்து உருகினா, புடவையை உருகினா சரி, கதைக்கு சரியாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தானா, ரெண்டு கையும் தூக்கினா, ஏ சங்கு சக்க கதாதரா, என்னை இந்த க்ஷணமே ஆனா மாத்திடு அப்படின்னானா. வேஷ்டியை உருகிறதுக்கும் அது சரியாக இருந்ததா அந்த அந்த ரீதியில். ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு என்பதாக நாரும் நறு நரும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பரவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார வடிசல் சொன்னேன், ஏறு தொடையான் இன்று வந்திவை கொல்லுங்களோன்னு. ஆண்டால் வந்து அந்த திருமாலிருஞ்சோலை மலானருக்கு அப்படி சமர்ப்பிக்கிறானாம். அப்பாடா வேண்டிக்கிறதும் சொன்னேன்னா இங்கே ஆண்டாலும் பண்ணுறான் அந்த கரியத்தை. என்னதான் பரதத்துவம் சொன்னாலும் இதைத்தானும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்திதி வரைச்சே கஷ்டம் வரைச்சே பிரார்த்தனை பண்ணுறது ஒரு வழக்கமாக தான் இருந்துட்டுருக்கு. அளவுக்கு மீறி பிரார்த்தனை தான் பண்ணக்கூடாது, தோட்டத்தனும் இருக்கும். இந்த ஸ்ரீரங்கத்தில் என்ன பண்ணுவா, கிழக்கு வாசலில் ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார், குள்ளமாக இருப்பார். அந்த பக்கம் எம்பெருமான் திருவடி நிலை இருக்குது, ரங்கநாதன் கிழக்கு தான் திருவடி நீட்டின்னு இருக்கான். அதனால அந்த ஆஞ்சநேயர் ரொம்ப சிறிய திருவடி ரொம்ப விசேஷம். அதனால் என்ன பண்ணுவோம், எல்லாரும் வந்து அவனுக்கு வந்து வடமாலை சாத்துறது, அப்புறம் வந்து வெத்தலை மாலை சாத்துறது, இதெல்லாம் வழக்கம். ஸ்ரீராம ஜெயதி சாத்துவார், இதெல்லாம் வழக்கம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்றைக்கி நல்லபடியாக காலேஜுக்கு போயிட்டு வரணும், அதுக்கு ஒரு வெத்தலை மாலையும், அப்புறம் எக்ஸாம் எழுதணும் நல்லபடியாக, அதுக்கு ஒரு வெத்தலை மாலை, அப்புறம் எதாவது காம்படிஷனுக்கு போனோம், அந்த காம்படிஷனுக்கு போனோம், இந்த காம்படிஷனை நான் தான் ஜெயிக்கணும், அதுக்கு ஒரு வெத்தலை மாலை. இப்படி தொட்ட தொண்ணூறு இருக்கும் ஆஞ்சநேயனே எல்லா காரியத்தையும் பண்ணியிருந்தா. இவன் அங்கேருந்து படிக்கிறது, படிச்சுட்டு எக்ஸாம் எழுதினா கொஞ்சம் பாஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் நிறைய மார்க் வாங்கிறதுக்கு வேணால் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு அப்பாடி எனக்கு கொஞ்சம் ஸ்திதியை கொடு புத்தியை கொடுன்னு கேட்கலாம். முதலே படிக்காம ஊர்லாம் சுற்றுவாவா, என்னென்ன ரங்கன் பின்னாடி சுற்றணுமா, அதுக்கே நாடி சரியாக இருக்கும். அதனால உங்களுக்கே தெரியுமோ, நான் ஊர் சுற்றி தான் இருப்பேன், வேறு வழி கிடையாது, என்னை எக்ஸாம் டயத்தில் வந்து காப்பாற்று அப்படின்னு ஒரு மாலை சாத்திடுவானா. இப்போ பண்ணாத ஒரே விஷயம் என்னென்னா, இந்த காலமாக இருந்தால் பண்ணியிருப்பேன், இந்த பிட்டு மட்டும் எழுதிட்டு அதை மாட்டிட்டு என்னை காமிச்சு கொடுக்காத அப்படின்னு சொல்லலாம் பண்ணோம் அந்த ரீதியாக. அந்த மாதிரி தாயார் என்ன பண்ணுறான், நான் அருணரும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்காராடிசல் சொன்னேன், ஏறு திருவுடையான். ஏறு திருவுடையான் எம்பெருமான் எப்பேற்பட்டதான் அப்படின்னா, காலையை அடக்கி அப்படி நப்பினியை கை கொண்டவன். இவ மதுரக்காரிங்கிறதுனால ஆண்டாள் அதை சொல்கிறார். என்னென்னா அங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு உண்டு, நம்ம இது வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஏற்றது. நம்மளாம் வாயை பற்றி உட்காந்துட்டு இருக்கோம், நமக்கு அதுக்கு என்ன, நம்ம தான் வேடிக்கையும் பார்க்கறது போல கிடையாது, டிவியில் தான் பார்ப்போம். அவன் சொன்னானே நம்மளும் சொல்லுவோம், எங்கே இது இருக்கிறது அனாவசியமாக அடிபட்டு இப்படி கீழெல்லாம் விழுந்து வைப்பானே. ஆனால் கிருஷ்ணன் நப்பினை தந்திரமால் ஏழு விட அடைவிய அப்படின்னு என்ன பண்ணுறானா, அப்படி 7 காலைகளை எம்பெருமான் அடக்கி நப்பினியை கை கொள்கிறான். இத்தனைக்கு என்ன மாமா பொண்ணு, வேறு யாருக்கும் இல்லை, பட்டையெல்லாம் எழுதி வச்சாச்சு, மாமா பொண்ணு இவனுக்கு தான் எழுதி வச்சாச்சு. ஆனால் சின்ன வயசுலேயே சொல்லிட்டேன், என்னென்னா இவளை யார் அடக்கிறா, இந்த காலையை யார் அடக்கிறாலோ அவளுக்கு அவனுக்கு இந்த என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணுறது மாமா, என்ன மாமா அப்படி வம்பு பண்ணுறேன், எப்படி இருந்தாலும் எனக்கு தானே அவன்.
ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணா, இந்த ஏழு காலையும் அப்படி அடக்கினானாம். எப்படி அப்படின்னா, அதுக்கு அடலையறுதல் பேர். அது என்னன்னா, அந்த காளையோட திமிலை பிடிச்சின்னு தொங்குவான், அவ்வளோதான் பண்ணுவான். காளையை வேணும்னு இம்சை பண்ண மாட்டான், காளை சாகாது. இதே வெளிநாட்டில எல்லாம் பார்த்தோம்னா, ஃபாரின்ல எல்லாம் பார்த்தோம்னா, அதை கொல்றது தான் பழப்பா வச்சுருப்பான். அது பெரிய ஜாலக்கு நினச்சின்னு அதை ஏமாத்தி 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 அதுக்கு அந்த போக்கு காமிட்டி கடைசியில் அது முதுகில் குத்தி அதை சாகடுப்பான். இதை உட்காந்து பார்த்துட்டு இருக்க அந்த கும்பல் சொல்றது எப்பேற்பட்டது அந்த கும்பல், அதுக்கப்புறம் அதை பட்சணம் பண்ணக்கூடிய ஒரு கும்பல் சொல்றது, நமக்கெல்லாம் உயிரின மேல பற்று கிடையாது அப்படின்னு அது சொல்றது வந்து நம்ம அதை கேட்டு இருக்கோம். அவன் அதுக்கு கொடி பிடிக்கிறான், விலங்குகள் நல வாரியம்னு வச்சுட்டு அதுக்கு ஒரு கோஷியை வச்சுட்டு விலங்குகளை இம்சை பண்ணுறான். யானை அடுத்தது விட்டா இப்போ யானைகளை, இந்த காளைகளை விட்டா இப்போ யானைகளை, யானையெல்லாம் இம்சை பண்ணுறான் கோவிலில் அப்படின்னு. நம்ம ஊரில் ஒன்றும் முடிக்கலை, பார்த்தான். ஆண் யானை இல்லை, பொன் யானை தான். பொன் யானைன்னா கலப்பினத்துக்கு விட மாட்டேங்கிறான். ஏதோ ஒரு சொல்லணும், சொல்லணுங்கிறதுக்காக ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கான். நம்ம இப்படி எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்தாலும் நம்ம சம்பிரதாயம் நம்ம விட்டு போயிட்டே இருக்கும் அந்த ரீதியில். ஆனால் இன்றைக்கும் இந்த மதுரை பெண்கள்லாம் இருக்காளே, யாராத்துலலாம் விவசாயம் பண்ணுறாலோ அந்த பொண்ணுங்கள்லாம் அவாத்துல நிச்சயம் காளை இருக்கும். இந்த காளையை அடக்கிறவனை தான் கல்யாணம் பண்ணிக்கும். அந்த அவன் மூஞ்சியை பார்த்துலாம் போய் கல்யாணம் பண்ணிக்காது. எவன் அவன் உடம்புல அவன் முதுக காமிக்கணும், என்னென்ன உடம்ப காமிக்கணும், அந்த மார்பலை எத்தனை முட்டு வாங்கின்னு இருக்கான், அதில் தழும்பு இருக்குமா, இங்கே எங்கே தழும்பு இருக்குமா, அந்த தழும்பை பார்த்து ஆஹா இவ்வளோ தழும்பு இருக்கா, நிறைய தழும்பு யாருக்கானோ அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பான். ஏன்னா வீரம் அப்பேற்பட்டதான வீரம், அப்பேற்பட்ட சிதியில் வளர்ந்தவர் ஆண்டாள். அதனால தான் சொல்ற, ஏறு திருவுடையான் நப்பினை தந்திரமால் ஏழு விடை அருவிய, அப்படி ஏழு காளைகளை அடிக்கினான் எம்பெருமான் நப்பினை கை கொள்றதுக்காக. அப்பேற்பட்டதான கிருஷ்ணனை நான் தியானம் பண்றேன், அவன் சீக்கிரம் கிடைப்பானா, கிடைக்க மாட்டான். அதுக்காக ஏ மாலிரஞ்சோலை மனாலா, உனக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், அப்படி நூறு தடால வெண்ணையும் நூறு தடால அக்காராடிசலும் தரேன்னு சொன்னாலாம். அதுக்குள்ளே ரங்கநாதன் தான் கை கொண்டு போயிட்டான். அச்சோ இப்படி ஆகி போகிறது, நீ விரதத்தை யார் பூர்த்தி பண்ணுவான்னு ஆண்டாள் அப்படி தவிக்கிற. பின்னால் பாஷ்யக்காரர் இந்த பாசுரத்தை சேவிக்கிறார். திருப்பி 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 சேவிச்சோன்னதான் அவர் புரிஞ்சுது, ஓஹோ இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காளா தாயார். அப்போ நான் பண்ணுறேனே, அவருக்கு தமையனா இருந்து இந்த அக்காரடிசில சமர்ப்பிக்கிறேன்னு அந்த மாலிரஞ்சோலை மணாலனுக்கு அப்படி நூறு தடை வெண்ணையும். இன்றளவும் நடந்துட்டு இருக்கு உற்சவம், ரொம்ப மகிமையா ரொம்ப நன்னா நடந்துட்டு இருக்கு. அந்த உற்சவத்துல ரொம்ப பத்ததியா இருக்கும், ரொம்ப நன்னா இருக்கும். அங்க போனோம்னா இந்த சமயத்துல தோசை ஒண்ணு பண்ணுவா, ஒரு பெரிய தோசை. அந்த தோசைய எட்டா எட்டு கால் பங்கா பிரிச்சிருவாத, அந்த ஒன்னு சாப்பிட்டாலே ரெண்டு நாளைக்கு பசிக்காது, அப்படி இருக்கும் தோசை, நல்லா கனமாக ஜம்முன் இருக்கும். எம்பெருமான் அப்படியெல்லாம் போக்கியமாக அம்சம் ஆகும் எம்பெருமான். அந்த மாதிரி நூறு தடா வெண்ணையும் நூறு தடா அக்காரரசனும் இன்றளவும் அந்த எம்பெருமானுக்கு ஆயின்ட்டுருக்கு. அந்த அந்த ரீதியில் நான் அடுப்பு விழும்பரசனால் நன்றாக சுடகமே தோல் வழியே தோடே செவிப்பூவே ஆடையொடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு. எம்பெருமான் திருநாட்டுக்கு எழுந்துள்ள போறான் ராகவன், தன்னுடைய காரியத்தெல்லாம் முடிச்சுட்டான், வந்த அவதார ரகசியத்தெல்லாம் பூர்த்தி பண்ணியாச்சு. அப்படி எம்பெருமான் பூர்த்தி பண்ணனா கற்பார் ராமபிராலையெல்லால் மற்றும் கற்பரோ பொறுப்பார் அயோத்தியில் சராசரங்களுக்குன்னு. அந்த எம்பெருமான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இத்தனை பேரையும் மோட்சத்துக்கு கூட்டு போகிறேன் சொல்கிறானாம், வாக்கு தரானாம், எல்லாரும் வாங்கோ என்னோட மோட்சத்துக்கு அழிச்சும் போகிறேன் அப்படின்னு கூட்டுருக்கான். எல்லாரும் வந்து நிற்கிறான் சரையூர் நதியில். எம்பெருமானை பிரியணுமே, எம்பெருமான பெரிய வைகுந்தம் தந்தாலும் எம்பெருமானை இப்போ பிரியணுமே, முதல்ல பிரியணுமே, முதல்ல பிரியணுமேன்னு அவர் அப்படி கவலையில் நின்றுட்டுருக்கா. எம்பெருமான் எல்லாரையும் பார்த்துட்டான், எல்லாரும் சரின்னு சொல்லிட்டான். சத்ருகுணம் பரத சத்ருகுணம் அப்படி வந்துட்டா, எல்லாரும் வந்தாச்சு, எல்லாம் திருநாடு ஏல போகிறான். அந்த சமயத்தை பார்த்தா ஆஞ்சநேய மகாபிரபு கண்ணில் தாரதாரையாக ஜலத்தை வயசு நின்றுருக்கான். ஏண்டா உனக்கு என்னடா, உனக்கு என்ன இப்போ குறை வந்தது, நீ தான் உனக்கு தான் எல்லாம் பரிசெல்லாம் கொடுத்தோமே, உன்னை தான் எல்லாம் பண்ணிட்டோமே அப்படிங்கிறானா.
நீ என்ன பண்ணிட்டு என்ன என்னை விட்டு பிரியறியே, இது இந்த திருஷ்டியில பார்த்து பார்த்தே எனக்கு பழக்கமா போச்சு. அப்ப நீ வா வைகுந்தத்துக்கு வா, உனக்கு பாஸ்போர்ட் விசாலாம் நானே கொடுக்குறேன், நீ நேரம் வரலாம், ஈஸியா வந்துடலாம், சௌரியமா, கவலையே படாத, உன்னையும் ஊரே கொண்டாடும் வா அப்படிங்கிறாராம். இல்லடாப்பா, உன்னை இந்த திருஷ்டியில சேவிச்சுட்டேன், அந்நதா ஒரு திருஷ்டியில நான் சேவிக்க முடியாது. அப்ப அங்க எங்க அந்த ஸ்திதியில எப்படி இருப்பேன்னு கேட்கிறானாம். சங்கு சக்கர கதாதாரனா இருப்பேன்னா அப்படி பரியங்க சயனத்துல ஜம்மனு சீதை பூதே நீலாதேவிலாம் இருப்பான். ஐயோ, என்னது சீதை தவிர ரெண்டு பேரா? ஐயோ, அந்த கன்றாவியை நான் வந்து பார்க்க மாட்டேன். அப்புறம் என்ன, பாம்பு மேல உட்காந்துட்டு, ஐயோ அதெல்லாம் வேண்டாம் எனக்கு, என்னோட தேவல் மேல உட்காந்துட்டு இருப்பேன்னு சொல்லு, நான் வேணா அங்க வந்துடுறேன். அதெல்லாம் முடியாதுரா, அங்க ஆதிசேஷன் தான், நின்றால் கூட யாம், சென்றால் மறுபடியாம், எல்லாமே எனக்கு அவன் தான்டா, அங்க ஒண்ணும் பண்ண முடியாது, அதெல்லாம் கிடையாது, என் தோல் மேல உட்காந்துப்பேன்னு சொல்லு, நான் வைகுண்டத்துக்கு வரேன். அது சரி, வைகுண்டத்துக்கு இப்படி வர முடியாதுரா, என்னோட சேர்ந்து சரையு நதியில பிராணத்தை, அதெல்லாம் முடியாது. ஏன், இந்த தோல் மேல நீ ஏற்கனவே யுத்தத்துல ராவண யுத்தத்துல என்ன இந்த தோல் மேல உட்காந்துட்ட, இந்த தோலை தியாகம் பண்ணிட்டு வரதா, அதெல்லாம் என்னால முடியாது, ஏன்னா அது இது அழியக்கூடிய ஒரு ஸ்திதி உண்டுடா அப்படிங்கிறான. அது அழிஞ்சிட்டு போறது, அது அழியச்சே அழிஞ்சு போட்டோம், நானே அழிக்க மாட்டேன். எம்பெருமானோட பிரசாதம், பகவத் பிரசாதம், சாநித்தியம் அங்க இருக்கு இந்த தோல்ல. தோல் கண்டால் தோலையே கண்டான்னு இவனை தான் சொன்னானா, ஏன்னா திருப்பி திரும்பி பாத்துக்கிறானா, ஆஞ்சநேய மகாபுரு இந்த தோல்ல உட்காந்துனானா ஏராகவன், இந்த தோல்ல உட்காந்துனானா ஏராகவன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானா, அப்படி திருப்பி திருப்பி தோலை பார்த்துட்டு இருக்கானா அழகா அந்த ரீதியில. என்னடாப்பா இந்த ஸ்திதியில வந்து இப்படி எல்லாம் ஒரு சித்தாந்தம் பேசுறியே, எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா பதிவிரதா தர்மமா, எத்தனை உருவம் இருந்தாலும் ஒரு உருவ தியானம் மனசுல பண்ணிட்டோம்னா திருப்பி வேற திருவருக்கும் மாறுதல்லைங்கிறது பதிவிதா தர்மம். அந்த பக்தி யோகத்துல ரொம்ப வசத்தியான பக்தி அது. அது அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பா, என்னன்னா சில பேருக்கு இந்த வடுவூர் ராமன் மேல அப்படி இருக்கும், சில பேருக்கு லக்ஷ்மி நரசிம்மன் மேல இருக்கும், எங்க ஐஷங்கர் எங்க மடம்தான் வேற எதுவும் தெரியாது, என்ன வாழ வைஷ்ணவா என்ன இப்படி எல்லாம் பேசுறா அப்படிங்கிறது இல்ல, அவளோட பக்தி போட்டுமே. பதிவிரதா பக்தியா இருக்கிறது வசதி, ரொம்ப சாதாரண காரியம் இல்லை. அந்த ரீதியில இவன் என்ன பண்ணுறான், சொல்கிறான் இந்த மாதிரி, ஆஞ்சநேய மகாபிரபு இப்போ என்னடா பண்ணுறது, உனக்கு ஒன்றும் தெரியல, இங்கே வாரா, இப்போ ஏற்பட்டதான ஒரு ஸ்திதியா எனக்கு கொடுத்து வச்சிருக்க, என்னோட அங்கம் பட்டதுங்கிறதுக்காக அந்த அங்கத்தை இழக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி வாரி கட்டி அணைச்சுட்டானா எம்பெருமான் ராகவன். அப்படி வசத்தியாக கட்டி அணைச்சுண்டு, நன்னாருடா நன்னாரு, தீர்காயுசா இரு, அப்படி என்றும் யுவாவா இரு, அடுத்த எப்பொழுது உனக்கு நான் சொல்கிறேனோ அந்த சமயத்தை சங்கல்பிக்கிறேன், நீ மேலே வரலாம், அதுவரை என்னோட காரியத்தை பண்ணின்று இந்த ராமநாமாவெல்லாம் நன்னா ஜபிச்சுன்று அப்படின்னு, அதுதான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு வேணும். நாராயணா, ஐயோ அதெல்லாம் நரகம் கலந்ததா இருக்கு, ஐயோ எனக்கு வேண்டாம், ஒரே நரகம் மாதிரி இருக்கு, நாராயணாலாம் வேண்டாம், ராம 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 எங்க சொல்லுவாளோ அங்க போய் நிற்கிறேன் அப்படிங்கிறானா ஆஞ்சநேய மகாபிரபு. சரிடா, நீ இங்க அந்த ராமநாம பக்தியை பரப்புடான்னு அவனுக்கு அனுகிரகம் பண்ணியாச்சு. அந்த மாதிரி பதிஷனியதா வீர பாவோ, நான் அந்யத்ர கச்சதி ராமா, உன்னை விட்டு நான் எங்கேயும் போகமாட்டேன், உன் திருவுருவை மட்டும் வேற எதுவும் தியானிக்க மாட்டேங்கிறான், உன் திருவுருவு தான் எனக்கு மனசில் வரணும், வேற தியானம்லாம் கூடாது அப்படிங்கிறானா. அந்த ரீதியில பதிபக்தி என்பதான் சொல்வார். தொண்டோடிப்படி ஆழ்வான் காமிச்சு கொடுக்குறார், என்ன பச்சைமா மலைபோல்மெனி பழவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரநேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர நியாம்பை, உன்னை ராமன் சொல்றா கிருஷ்ணன் சொல்றா எல்லாம் இருக்கட்டும், இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருனும் மேண்டே நரங்கமா நகருளானே, எல்லா அவதாரமும் நீ தாண்டா எடுத்த ரங்கநாதா, வேற யார் எடுத்த, அதனால எல்லாத்துக்கும் மூல காரணம் நீதான், பையோயோ துயில் கொண்ட பரம்பரம் நீதான், அதனால உன்னை விட்டா வேற தெய்வத்தை நான் சேவிக்கவே மாட்டேங்கன்னு காமிச்சு கொடுக்குறாளாம். அப்படி ஏன் திருமங்கை மன்னனும் ஏறார் முயல் வெட்டு காக்கவின் போவதேன்னு காமிச்சு கொடுக்குறார். அந்த ரீதியில இப்படி வசத்தியான முயல் கறி இருக்குச்சே, யாராம் காக்கா கறிக்கு போவாளோ, ஏன்னா காக்கா கறி ஒசரம் இருக்கு, முயல் கீழே இருக்கு, முயலை பிடிச்சா நல்லா ருசியா சாப்பிடலாம், காக்கா பிடிச்சா சாப்பிடணும்னா அது எப்படி இருக்கோ தெரியாது, அதான் ஏற்கனவே வந்திருக்கேன் நிறையா படத்துல, நம்ம ஏன் அதை ரொம்ப சாப்பிட்டு பார்த்துட்டு. அந்த ரீதியில இங்கே காமிச்சு கொடுக்குற எத்தனைன்னா வைகுண்டம் வந்து காக்காவான், ஏன்னா கண்ணுக்கு தெரியல எப்படி இருக்கும் தெரியாது, எப்படி அனுபவிக்கணும் தெரியாது, அதனால இந்த அர்ச்சையில இருக்கிற மூர்த்திகளே நமக்கு வசத்தி, அவன் சத்திரியன்னு அவன் சத்திரிய பாணியில காமிச்சு கொடுக்குறான். அந்த ரீதியில எம்பெருமான்
கூடி கூடி இருந்து குழந்தையலோரம் பாபாயின்னு இப்படி எல்லாரோடும் காமிச்சு கொடுக்குறாளா. வசதியான பத்ததி. கூடாரை வெல்லும் சீர் பாஷ்யகார் விஷயமாக காமிச்சு கொடுக்குறார். கூறும் சமயங்கள்லாரும் குலயம் குவலயத்தே மாறன் பணித்த மறையமந்தோனை நாட்டியனை சச்சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் கலிப்புற்றது. அப்படி கோலயத்தே மாறன் பணித்த மறையுறந்தோனை அப்படின்னு அப்படி கூறும் அரும் சமயங்கள்லாம் போச்சு. எப்படின்னா எங்கள் மகிழ் மாறன் அப்படி வசதியான நம்மாழ்வார் காமிச்சு கொடுத்த பெரிய சித்தாந்தம் இருக்குச்சே, நான் எதுக்கு அர்த்தவால போறோம், இந்த ஒரு சித்தாந்தமே போதும். கூறும் அரும் சமயங்கள் அரும் குலைய அப்படி எல்லா சமயத்தையும் கலைக்கக்கூடியது என்பதான காமிச்சு கொடுக்குறாளாம். சூடகமே தோல்வலியே சூடகமே தோல்வலியே அப்படிங்கிறதுனால பஞ்ச சம்ஸ்காரத்தில் தாப சம்ஸ்காரம் காமிச்சு கொடுக்குறாளாம். சூடகமே தோல்வலியேன்னு ரெண்டு இடத்துல இருக்கும் அது. அந்த ரீதியில் தோடே செவிப்பூவே, தோடே அஷ்டாட்சரங்கிற மந்திரம், செவிப்பூவே அப்படிங்கிறதுனால துவயம், ஏன்னா இது ரெண்டாக இருக்கும். இங்கேருந்து தோடுங்கிறது இங்கே மட்டும் இருக்கும், செவிப்பூங்கிறது இங்கேருந்து கீழே அந்த மேலே மாட்டல் பாட்டிக்கிறாளே அது ரெண்டு பத்ததியாக இருக்கிறதுனால துவயம் ரெண்டாம். அந்த ரீதியில் அஷ்டாட்சரம் துவயம்னு காமிச்சு கொடுக்குறாள். பாடகமே என்றனைய பல்கலம்ய, பாடகமேங்கிறது ஒரு அழிகனன், அது சர்மஸ்லோகமாக அப்படி காமிச்சு கொடுக்குறாளாம். பாடகமே என்றனைய எப்பெருமான் என்ன பண்றான், குன்றமேந்தி குளிர் மழை காத்தவன் நன்றி ஞாலமலந்த பெறான் பரன் சென்று சே திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்மினை ஓய்மே. எம்பெருமான் திருவேங்கடத்தில் சீனிவாசனாம மலையப்ப தேவனாக அப்படி திருமலை மேலே இருக்கான் எம்பெருமான். அப்படி விசேஷமாக என்ன பார்த்தேன்னா ஒரு பக்கம் அப்படி அசத்தை காமிப்பான், கீழபார் 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 அப்படின்னு இன்னொரு அஸ்தத்தாலும் அப்படி முட்டியை வளைச்சு காமிச்சுட்டு இருக்கான் எம்பெருமான். வரதஸ்தம் அபயஸ்தம் இல்லை, என்ன கீழபார்னா என்னென்னா அங்கேருந்து ஓடி வரேங்களே சாது பரித்ரானான்னு நான் ஏற்கனவே உபதேசம் பண்ணதை கேட்டிருப்பேள், இதுதான் அது எது அப்படிங்கிறானாம். என் திருவடி நிலையை தியானம் பண்ணு, திருவடி நிலையை தியானம் பண்ணுன்னு கீழே காமிக்கிறான் எம்பெருமான். வந்த உடனே அங்கேருந்து பார்க்குறோம் சேவிக்கிறோம் திருமுடி, ஆஹா என்ன திருமுடி என்ன திருமுடி, வட்சசரத்தாய் ஆஹா சேவிச்சாச்சு எடுப்பில் சேவிக்கிறோம், என்ன அழகா ஒட்டியானங்கள் அப்படி அந்த கத்தி கேடயத்தெல்லாம் வச்சுருக்கான் எம்பெருமான். பாஞ்சஜன்யமும் அப்படி வச்சுருக்கான். இந்த ரீதியில் சங்கு சக்க கதாபானேன்னு எல்லாத்தையும் சேவிச்சுருக்கோம். சேவிச்சுட்டு கீழே வந்தோன்னா கை காமிக்கிறான் அப்படி, ஆஹா வரதாவஸ்தமோ அபயஹஸ்தமோ அப்படி பார்த்தோன்னா வரதஸ்தம் இல்லை அபயஹஸ்தம் இல்லை கீழே பாரு அப்படிங்கிறான். இது இருக்கிற கீழே பாருன்னு சொன்ன இவனுக்கு வந்ததே என்னென்ன, ஒன்று என்ன காப்பாத்து, இந்த சம்சார பந்தத்திலேருந்து காப்பாத்து, இல்லையா இந்த சம்சார பந்தத்தில் இருக்க பிரச்சனையிலேருந்து என்ன காப்பாத்து, இதுக்கு தான் ஓடி வருவா அபயஹஸ்தத்துக்கு. வரதாஹஸ்தத்துக்கு எனக்கு நிறையா செல்வமான எனக்கு பிரச்சனை இருக்கு, பிரச்சனையிலேருந்து காப்பாத்து இல்லை, செல்வத்தை கூட நான் பிரச்சனையிலேருந்து நான் என்ன காப்பாத்திக்கிறேன், எனக்கு நிறையா செல்வம் கொடு, என்ன பொண்ணும் பொருளும் மன்னியும் மன்னி அப்படின்னு மண்ணும் உலகம்னு எல்லாத்தையும் கொடு. ஏற்கனவே இவனுக்கு என்னென்ன ரெண்டு இடத்துல ஆ இருக்கும் அது போறாதான். உனக்கு பொண்ணை மாதிரி ஏழு மலை மாதிரி ஏழு இடத்துல எனக்கு ஆ வேணும், அப்படி கொடு, உன்னை வசதியாக சேவிக்கிறேன்னு வசதியாக இருக்கு. இல்லை இங்கே சொல்கிறேன் என்னென்னா பெருமாள்கிட்ட போனால் வசதியாக கேட்கணும் வசதியாக கேட்கணும்னு சொன்னான், அதனால தான் நான் எனக்கு ஏழு இடத்துல ஆம் கொடு அப்படின்னு கேட்குறானா. அந்த மாதிரி வசதியாக எது வசதின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா. அந்த ரீதியில் இந்த மலையப்பன் என்ன பண்ணுறான், கீழே கை காமிக்கிறான். கீழே கை காமிச்சா திருவடி நிலையை பிடிச்சிக்கோடா உனக்கு எல்லாம் கிடைக்கும். அப்படியா திருவடி நிலையை பிடிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த சம்சார பந்தம் இருக்கே சம்சாரங்கிறது சாகரம்னு சொல்கிறா எல்லாரும். சாகரம்னா ஆழம், ரொம்ப ஆழம் உடையது கடல். அந்த சம்சார சாகரம் திருப்பி திருப்பி சைக்கிளில் மாட்டின்னோன்னா லேசில் வெளியே வர முடியாது, அந்த பிறப்பு இழப்புங்கிற சூழல்லேருந்து வெளியே வர முடியாது. அப்போ அதுலேருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னா என் திருவடி நிலையை ரெண்டு பிடிச்சிக்கோ, சிவன் நாராயண சவனும் சனம் பிரபத்திய சிமதே நாராயணா என்ன மகன் ரெண்டுத்தையும் பிடிச்சுன்ட்டேன்னா கெட்டியாக பிடிச்சுன்ட்டேன்னா இந்த சம்சார சாகரம் எப்படி வசுதேவன் கடந்தானே அந்த வாசுதேவனை வச்சுன்னு கையில் அப்படி யமுனா நதியை அப்படி நடந்து காமிச்சானே அக்கறைக்கு போனானே அந்த மாதிரி நீங்களாம் கடந்து போடுவேல், இந்த சம்சாரத்தில் உழல மாட்டேன், மோட்சத்துக்கு கிடைக்கும் உங்களுக்குன்னு காமிச்சு கொடுக்குறானா. அந்த ரீதியில் காஞ்சிபுரத்தில் கடல் சேவலையும் எம்பெருமான் என்ன பண்ணுறான் அப்படி வசத்தியாக ரெண்டு ரெண்டு கையிலையும் அப்படி காமிச்சு கொடுக்குறானாம். சூடகமே தொல்வலியே தோடே சவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமுனைவோம்
மீ நிமாமணி மகரகுண்டலங்கள் வில் வீசுமென்கின்றார். பொன்னின் மாமணியாரம் அணியகத்து இலங்குமாள் என்கின்றாள் கன்னி மாமதில் புடைசூர் கண்ணவரத்தம்மான் கண்டாள்களோ. பராங்குச நாயகி அப்படி பார்க்கறலாம் என்ன, மீ நிமாமணி மகர குண்டலங்கள் அப்படி தன்னுடைய ஹிருதயத்தையே ஒரு நாயகியா பாவிச்சு இந்த அம்மா சொல்றாலாம், போய் பாருடி எவ்வளோ வசதி எவ்வளோ வசதி, உன் நாயகன் ரொம்ப நல்லா இருக்கான், போய் பாரு நல்லா சேவிச்சு அவனோட பழகுன்னு சொல்றாலாம். என்ன அப்படின்னா, மீ நிமாமணி மகரம் குண்டலங்கள் அப்படி மகர குண்டல்லாம் அப்படி ஜம்னு அழகா நல்லா ஜொலிக்கிறது, முத்தும் மணியும் வைரமும் நண்பொன்னும்னு தத்தி பதித்துன்னு அப்படி எல்லாம் பதிச்சு 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 பிடிச்சு அப்படி ரொம்ப அழகா இருக்கான். ரெண்டு காதலையும் அப்படி குண்டலங்கள்லாம் ஆடின்னு இருக்கு, ஜம்முனு எம்பெருமான் குண்டலங்கள். அந்த ரீதியில பொன்னின் மணியாரமம், அந்த பொன் எப்படி இருக்கு அப்படி பசும்பொன்னா இருக்கான், பைம்பொன். பைம்பொன்னா மஞ்ச கலர்ல இருக்கும், பார்த்தாவே தெரியும் அவ்வளவு வசீகரத்தோடையது. இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று, 9116 ஆமா 916 இல்லாட்டி பெருசா லலிதா ஜுவல்லரி. எங்க காலத்துல பரம்பரையா லலிதா ஜுவல்லரி தான் வாங்குவோம் அப்படின்பா, இல்லாட்டி பரம்பரையா ஏதோ ஒன்று இந்த மாதிரி 100 கடை இருக்கு அந்த சொல்லுவாங்க. அந்த ரீதியில பைம்பொன்னின், அந்த பைம்பொன்னுங்கிறது எப்படி இருக்குன்னா மிருதுவா இருக்கணும், அந்த ஹார்டா இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல பட்டுப்புடவை எடுத்த உடனே நமக்கு தெரிஞ்சது அதான், பட்டுப்புடவை எப்படி தூக்கி கையில போட்டு பார்ப்போம், என்ன கல்லானது, பட்டுப்புடவையா கல்லாது செங்கல்லாது, தூக்கி தூக்கி போட்டு நல்லா வெயிட்டா இருக்கு நல்ல புடவை அப்படிமா, வெயிட்டா இருந்தா நல்ல புடவையே கிடையாது முதல்ல தெரிஞ்சுக்கோப்போம். எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கோ அந்த அளவுக்கு அதுல என்னன்னா இந்த தேவையில்லாத பாலிஷ் கிலிஸ் எல்லாம் உள்ள நன்னா நுழைச்சி வச்சிருப்பான் அதுல. அதுதான் அதுல ஒன்னு வாங்கினா ரெண்டு ஃப்ரீயா தருவான், ஒன்னு என்ன ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ போச்சு, இப்ப எல்லாம் ரெண்டு ஒன்னு வாங்கினா ரெண்டு ஃப்ரீ, அப்புறம் என்ன இருது. அந்த ரீதியில பட்டு புடவையெல்லாம் பார்த்து வாங்கணும் எல்லாருமே, என்னன்னா எங்களுக்குன்னா ஆவி வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ரீதியில வைட்டாவே இருக்கக்கூடாது, நல்லா வைட்டா இருக்கு, இது நிறைய பேர் வச்சுருப்பான் மனசுல, அதை எடுத்து எடுத்து பார்ப்பா பட்டுப்புடைய இப்படி கையில, அது என்ன பறவை விரிச்சு பார்த்து நல்லா நெஞ்சிருக்கானா, பார்டர் நல்லா இருக்கா, டிசைன் என்ன இருக்கா, அழகா இருக்கா, உடுத்திக்க முடியுமான்னு பார்க்கணும். அது இப்படி கையில தூக்கி பார்த்து என்ன வைட்டை இன்னும் காய்கறியா வாங்க போறாங்க, இதை போட்டு இடம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு. அந்த ரீதியில மணியாரமும் அணி அகத்தே இலங்குமாள் என்கின்றால் கன்னிமாமதில் புடிசூர் கண்ணபரத்தம்மான் அப்படி தோல்வனே தோட தோடைய சுவிப்புமேனு எம்பெருமான் அவ்வளவு அழகா எல்லா ஆபரணங்களும் போட்டுருக்கான் பாருடி அப்படின்னு அந்த பராங்குச நாயகி காமிச்சு கொடுக்குறால. அந்த ரீதியில சுவாமி தேசிகனும் மகிதா மகாமிருத அப்படின்னு மைத்திலியும் திருடுதராங்க சுவாமி தேசிகன் காமிச்சு கொடுக்குறார். என்னன்னா அந்த கல்யாணத்தின் போது ராமன் அணைச்சுண்டானா அவளை, சீதையை அணைச்சுண்டானா, அப்பெல்லாம் ஒன்றும் தெரியல, என்ன இவன் போய் சத்திரியனா, இவனு சத்திரியன் சத்திரியன் சொல்றாளே, என்ன இப்படி மிருதுவா எனக்கு மேலே மிருதுவா இருக்கானே அணைச்சுட்டானா, அப்படி கட்டி பிடிச்சின்னு அணைச்சுட்டு இருக்கான், அந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு இருக்கான், தோலில் கை போட்டுக்கோ தோலில் கை போட்டு நம்மளாம் சொல்லுவோன்னு, மாப்பிள்ளை தோலில் கை போடுங்க மாப்பிள்ளை தோலில் கை போடுங்க, அப்புறம் பொண்ணு அப்படி ரெண்டு பேரும் பின்னாடி நின்று அந்த அங்கஸ்தத்தையும் இதையும் முடிச்சு போட்டு விடுவா, தலைமையில இது முடிச்சு போட்டு விடுவா, இந்த மாதிரி ஓம்நாடிகள்லாம் பண்ணிட்டு இருப்பான் அந்த இடத்துல சின்பிஷங்கள்லாம். அந்த ரீதியில இப்போ தள்ளி விட்டாலாம் எம்பெருமான் மேலே இப்படி ஆலிங்கனம் பண்ணி அணைச்சிக்கிறான், என்னது என்னோட மிருதுவா இருக்கான் இவன், ஏன்னா அந்த பாதத்தை பிடிச்சி விட்டாலும்னு மகாலட்சுமி அது செக்கச்சவேன்னு செவந்து போச்சு, இது பொன்னச்சகட உதத்தத அந்த திருவரி அவ்வளோ மென்மையா இருக்கான், அந்த மாதிரி எம்பெருமான் அவ்வளோ மென்மையா இருந்த ராகவன் சுஜோ இப்படி இருக்கானே, இவனை போய் சத்திரின்னு சொன்னாரே, இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னானா. அதுக்கப்புறம் ஜனஸ்தானத்துல அப்படி கரதூஷணம் எல்லாம் அழிச்ச பிறகு அப்ப பார்த்தாலாம் ஒரே அன்பு வடு, அப்படி அன்பு வடுவெல்லாம் நிறைய எல்லா இடத்துலயும் இருக்கான், அப்படி அணைச்சினாலும் அப்பதான் சுகமா இருந்தான். ஏறு திருவுடையான் நம்மளோட அந்த கலாச்சாரத்தை விட்டு கொடுத்துட்டு இருக்கோம், பேசணும் அந்த ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அது அழிஞ்சு போக விடக்கூடாது. தாயார் மங்களா சாசனம் ஒன்று ஒன்று முதல் முதல்ல கிருஷ்ணன் மதுரையிலேயே வடக்குலேயே பண்ணியிருக்கான், நப்பின சொந்த கல்யாணம் ஆகக்கூடிய ஸ்திதி எப்படி இருந்தாலும் இவன் தள்ளதான் கட்ட போறான்னு தெரியும், அவளுக்கு உட்காந்து அடக்கியிருக்கான் ஏழு காலைய, நம்மள இருந்தா பண்ணுவோமே கல்ல காமிச்சுட்டா எல்லாம் உண்டு தெரிஞ்சா கொஞ்சம் இருங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறேன், நல்லா வசதியா இருக்கான் பொண்ணு, நான் ஒரு ரெண்டு நிமிஷம் லீவ் போட்டு வந்துடுறேன் அப்படிமா, என்ன லீவுன்னா இல்லை பறந்து நிரந்தரமாக ஒரு லீவ் போட்டு வந்துடுறேன், சௌக்கியமா இருக்கு எதுக்கு போய் காரியம் பண்ணிட்டு இருப்பானே அப்படி பொன்னாத்துல சௌக்கியமா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லையா எம்பெருமான். அந்த ரீதியில
இந்த சுவாமி தேசின்னு காமிச்சு கொடுக்குறார். அதிரப்புகுத கண்டேன் தோழி நான் தாயார் அப்படிதான் சொல்றான். என்னென்ன எம்பெருமான் ஏழ்றானா, சாதாரணமா வரலையாம், அதிரப்புகுத அந்த காலை வருதான். இந்த ரங்கநாதன்கிற காலை புறப்பாட்டு சமயத்தில் பார்க்கணும், மேலேந்து கீழே வரும், கீழே வந்த விட்டு அந்த பதவியில புறப்படுறதுக்கு முன்னாடி கீழே இறங்கும் பாருங்க, தட 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 வந்து நிற்கும் காலையா. அங்க இருக்க எல்லாரும் பயப்படுவா, தள்ளின்னு பாடலாம். அப்படிதான் மாடு வந்துட்டே இருக்கும், திடீர்னு ஆத்துக்குள்ள கூட வச்சே தட 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 உள்ளுக்கு இல்லை, நம்ம பசுமாடே நமக்கு பயமா இருக்கும். என்னன்னா கிரகப்பிரசத்துக்குள்ளே அசினுவோம், திடுதான் திரும்பவும் எல்லாம் திரும்பவும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி போவோம். அப்படி கிச்சா அதோட காலை எவ்வளோ பெருசா பயமுறுத்தும். அந்த மாதிரி அதுர புகுத கன கண்டேன் தோணினான் அப்படி அடலேருங்கிற வசதியான சமாச்சாரத்தை தயார் காமிச்சு கொடுக்குறார். கூடியிருந்து குளிந்தேலோ ரொம்ப வாயின்னு இந்த இதில் நமக்கு காமிச்சு கொடுக்குறாரு. என்னன்னா சேத்தன் முக்தாத்மாவான பிறகு அந்த பிரம்மத்தின் திருமேனி மேலே ஏறி அப்படி மனம் ரசம் அதில் என்னென்ன இருக்கோ அந்த தேஜஸ் பிரம்ம தேஜஸ் சொல்கிறா இல்லையா, அந்த பிரம்ம தேஜஸ்ஸை அனுபவிக்கிறதா ஞான விகாசம் இப்படி இந்த ஐந்து குணங்களையும் எம்பெருமான் மேலே ஏறி ஏறி எம்பெருமான் அனுபவிக்கிறானா இந்த முக்தாத்மா. அந்த ரீதியில் பகவத்கைங்கரிய பிராப்திக்கு விசேஷமான அனுகூலமான ஒரு சிதியை கொடுக்கக்கூடிய குணங்கள்லாம் இவையாம். ஏன்னா இப்போ தானே வந்திருக்கான் ஜீவன், இங்கேயே இந்த முக்தாத்மாவும் உள்ளே நுழைஞ்சிருக்கான். இப்போ தானே அவனை பட்ட தீட்டான் எம்பெருமான், வைரம் மாதிரி பட்ட தீட்டணும் அவனை. அது மாதிரி பண்ணுறானா, காமான்னி காமரூப்பனு சஞ்சரன்னு அப்படின்னு ஏதத் சாமகா என் ஆஸ்தே. என்னென்னா இந்த கானம் சாமகானம் மாதிரி வசந்ததான பிரம்மானுபவம் அங்கே கிடைக்குமா எம்பெருமான். அப்படி திருவடி நிலையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவான், பறவு பூதிக்கு போச்சே இந்த ஜீவன் கிடுகிடும் ஓடுவான். உள்ளே போச்சே அவனுக்கு ஒரே சந்தோஷம், எல்லாரும் பண்ணியை தெளிப்பா, உள்ள வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடுவான், வேத கோஷங்கள்லாம் நடக்கும், ரொம்ப வசதியாக நடக்கும், எல்லாரும் அழிச்சும் போவா. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சௌக்கியமாக இருக்கும், மாப்பிள்ள மாதிரி அழிச்சும் போவா. அங்கேருந்து பார்த்தோன்னே இப்போ ரெண்டு பேர் சங்கு சக்கரத்தை வச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பான், மடியில் தாயார் மகாலட்சுமி உட்காந்துட்டு இருப்பான், ஐயோ இந்த மடிக்கு தானே துருவன் அவ்வளோ பாடுபட்டான், இப்போ நமக்கு இவ்வளோ சௌலபியமாக கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடு என்ன பண்ணாலும் போவான். இந்த பக்கம் இவன் புடவையை பிடிச்சி ஒரு விழுத்து அதை கட்டியாக பிடிச்சிட்டு, இந்த பக்கம் அவன் வேஷ்டியில் ஒரு படி வச்சு அவனோட திருவடி நிலை இருக்கு இல்லையா, அந்த திருவடி நிலையில் ஒரு காலை வைப்பானா, அடுத்தது அவன் மடி, அவன் மடி தான் கொஞ்சம் தாழ இருக்கும், அந்த மடியில் ஒரு காலை வச்சுன்னு ஏந்து இவன் மடியில் வந்து உட்காந்து போனான் எம்பெருமான். இதுக்கு நடுவில் மேலே மார்பில் நகைகள்லாம் இருக்கும், வரிசையாக ஹாரங்கள்லாம் இருக்கும், இந்த ஹாரத்தெல்லாம் பிடிச்சிட்டு கீழே விழாமல் இருக்கிறதுக்காக கெட்டியாக பிடிச்சிட்டு உட்காந்துட்டு அப்புறம் தான் திருப்பி பார்ப்பானா எம்பெருமான். அப்படி தேஜஸ்வி போயாசமாக எம்பெருமான் ரொம்ப ஆடா என் குழந்தை, அப்படி வாடா என் குழந்தைன்னு அப்படி அணைச்சிக்கிறானோன்னு, அந்த அணைச்சிக்கிற சமயத்தில் அந்த சூடகமே தோல்வலியே தோடே செவிப்பூவே இத்தனை அனுபவம் கிடைக்குது. அப்போ தான் மூந்து மூந்து பார்க்குறான், என்னென்னா இவ்வளோ வாசனையாக இருக்கானே கந்தம், நமக்கு எப்போ பார்த்தாலும் வேர்வை நாத்தம் தானே வருது, இவ்வளோ அழகாக இருக்கானே, இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்னு பார்க்குறான். தொட்டு தொட்டு பார்க்குறான் அவனை, இவ்வளோ மிருதுவாக இருக்கானே பைம்பொன்னின் அப்படி ரொம்ப அழகாக இருக்கானே எம்பெருமான். அவனை குண்டலங்கள்லாம் அப்படி இருக்கு, நம்ம மாதிரி குழந்தை இருக்கு, என்ன பண்ணுவோம், வந்தவனும் தூக்கி வச்சுப்போம், தூக்கி வச்சுருந்தோம் நம்ம காது தான் நோண்டின்னு இருக்கோம், நம்ம காதை நோ நம்ம காதில் இருந்துன்னா காதை நோண்டின்னு இருக்கோம், மூக்கில் தான் மூக்கை நோண்டும், இல்லை பின்னாடி தலையில் அப்படி சூடாமணி வச்சுருப்பான், அந்த தலையை அப்படி தலையை கொடுத்துட்டே இருக்கும், அது என்ன ரவுண்டாக உருண்டையாக இருக்க தொடர்ந்து இருக்கும் தாங்க விட்டுணும் காரியம். அந்த மாதிரி குழந்தை இந்த சேத்தனை என்ன பண்ணுறான், எம்பெருமான் மேலே ஏறி உட்காந்து இந்த ஆபரணங்கள்லாம் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கான். அந்த ரீதியில் தான் சம்பிரதாயமாக நமக்கு காமிச்சு கொடுக்குற நிரதசி ஆனந்தத்தை அனுபவிப்போம் அப்படி என்பதாக எம்பெருமான் நேற்றுக்கு நம்ம ஆராதகர்கிட்ட சொன்ன மாதிரி நம்மளும் ஒன்று பண்ணி பார்ப்போமே தோணித்து. ஆராதகர் சொன்ன உடனே ஏதோ கொஞ்சம் மேட்சாக எடுத்து பாருங்க நீங்கள். என்னென்னா இங்கிலீஷில் தெய்வத்துக்கு காடுன்னு சொல்கிறோம், இந்த காடுங்கிறதுக்கு உட்காந்து எண்ணி பார்த்தோம்னா இந்த ஜிங்கிறது ஏழு ஏழாவது எழுத்தாக வருது லெட்டர், செவன்த் லெட்டர், அந்த ஓ வந்து ஃபிஃப்டீன்த் லெட்டராக வருது, டி வந்து ஃபோர்த் லெட்டர், மொத்தமாக கூட்டினா 26 தத்துவங்கள். நம்ம சம்பிரதாயத்தில் சொல்கிற தத்துவங்கள் 26 அந்த தத்துவங்கள் வருது, 24 தத்துவங்கள், 25வது அப்படி ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா எம்பெருமான்கிட்ட போய் சேரணுமா, 26வது தத்துவம் பரமாத்மா என்பதாக. காஞ்சிபுரத்தில் இன்றைக்கும் அந்த தேப்பெருமான் சன்னதியில் எம்பெருமான் தேவிக்கு போச்சு, மாடி படி இருக்கும், அந்த படி மேலே ஏறி தான் எம்பெருமான் சேவிக்கும், 24 நிலைகள் அந்த படியில், அந்த படியில் ஏறி போய் எம்பெருமானை சேவித்தோம்னா ஏறுற இந்த ஜீவாத்மா 25வது தத்துவம், மூலப்பகுதியான அந்த வரதன் தேவாதிராஜன் தேவதா சர்வபோமன் 26வது தத்துவமாக இருந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்குறான்னு காமிச்சு கொடுக்குறாளாம். அந்த மாதிரி அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டார், அஷ்டாட்சரம் துவயம்லாம் சொல்லி காமிச்சிட்டார்,
அதெல்லாம் வேண்டாம். இங்க அந்த ரீதியில எம்பெருமான் ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சிடறேன். எம்பெருமான் எப்படி சௌலபியக்காரன் என்பதற்காக தோல்வி சூடகமே தோல்வியிலேயே தோல் நாடு புகழும் பரிசனான்னு சொல்றாருன்னு அந்த மாதிரி ஏன் எம்பெருமான்கிட்ட கேட்டா அப்படின்னா, இந்த மைசூர்ல லக்ஷ்மிபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த லக்ஷ்மிபுரத்துல பக்தவத்சலன்னு ஒரு பெருமாள் இருக்கார். இந்த பக்தவத்சல பெருமாளுக்கு என்ன விசேஷம்னா, வல்லன்னு சொல்லலாம், 30 முக்கோடி ஏகாசி நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் அது. அது அந்த சன்னதியில் ரொம்ப கொண்டாடுவாங்க. அன்னைக்கு வந்து ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், அளவுக்கு மீறி கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். பட்டர் என்ன பண்ணுறது, காத்தாலேருந்து சேவை பண்ணிக்கிறார். யார் வந்தாலும் ஆர்த்தி காமிச்சு ஆர்த்தி காமி தீர்த்தம் கொடுத்து தீர்த்தம் வந்து கை காலெலாம் வலிக்கும் பாவம். ஒரு நாள் மற்ற நாள்லாம் யாரும் எட்டி வைக்க மாட்டான், ஒருத்தர் கூட கொடுக்கறதுக்கு. அது தீர்த்தம் தான், தீர்த்தத்தை தானே தான் எடுத்துக்கணும், தானே தான் சடாரி வச்சுக்கணும். அன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னா, பழக்கமே இல்லையோன்னு அவருக்கு பாவம், கொஞ்சம் கூட பழக்கமே கிடையாது. ஒரு 10 பேருக்கு வச்சு பழக்கம் இருந்தால் அவருக்கும் பழக்கம் தெரியும், எடுத்தே பழக்கம் கிடையாது. இப்படி பெருமாளுக்கு எடுத்து காமிச்சதோடு சரி அவருக்கு. முக்கு ஏகாசியனுக்கு கை விற்கிறதுக்கே வராது. அன்றைக்கி என்னென்னா, கும்பல் குறைஞ்சிதான், மத்தியானம் வேலை கும்பல் குறைஞ்சி வைத்து எல்லாம் படுத்துன்னு இருத்துங்கள். சரின்னு என்ன பண்ணாராம், திரையை சாத்திட்டு ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி, யாருமே இல்லையே தனியாக தான் ஒண்டி தான் பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த கதவை சாத்திட்டாராம். கதவை சாத்தினு ஆற்றுக்கு போற, ஆற்றுக்கு போனால் அப்போ தான் ஒன்று வருது அங்கேருந்து, சுவாமி நான் சேவிக்கணும் அப்படிங்கிறதான். ஐயோ இப்படி சொல்கிறானே, என்ன பண்ணுறது, ஏகாசியனுக்கு சேவிப்பானவங்களாம் பாவம். சரி வா கிடுகிற கதவை திறக்கிறேன் போகிற, திருப்பி தீர்த்தம் துளசியெல்லாம் கொடுத்தா சடாய் கொடுத்தா திருப்தியாப்பா திருப்தி ஆச்சு. நான் கதவை சாத்தின்னு போகிறேன், நீ வெளிப்பிரதர்ஷனம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவன் சாத்தின்னு போட்டார். கதை சாத்தின்னு போகிறேன், திருப்பி ஆத்துவாசல் போகிறேன், திரும்பி பார்க்குறேன், யாரையும் காணும். உள்ளே போயிட்டார். உள்ளே போனவொடனே அங்கேருந்து ஒருத்தன் வந்துட்டுருக்கான், ரோட்டில் வந்துட்டுருக்கான். ஐயோ இப்படி கதை சாத்திட்டாரு, முக்கோடி ஏகாசி அன்றைக்கி சேவிக்கலன்னா பிரம்மா சேவிக்கலன்னா என்ன அவஸ்தை, பட்டர் ஏன் எங்கே போயிட்டாருன்னா, ஆற்றுக்கு போயிட்டார், ஆற்றுக்கு போயிட்டார், நான் இதை போய் எழுப்புறேன், கிடு 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 ஆற்றுக்கு வர்றேன். அதை விட என்ன காரியம் பட்டர் இருக்குது, இன்னும் 1 மணிக்கு போய் தூங்குறது தான் காரியமா என்ன. நம்மளாம் சொல்லுவோம், நம்ம எங்கேருந்து வந்திருக்கேன்னா, அவர் பாவம் காத்தால 7 மணிக்கு 5 மணிக்கு உட்காந்துட்டு 6 வந்து உட்காந்துட்டு இருப்பார். நம்ம எம்பெருமானை சேவிக்கணும்னா, பெரியவாரை தரிசனம் பண்ணணும்னா, பெரிய மகனியர்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினேன்னா எப்படி கேப்போ பண்ணுறேன் கட்டாயத்தான். அந்த மாதிரி எம்பெருமானை சேவிக்கிச்சா முன்னாடி போகணும். அதை விட்டுவிட்டு அவள் என்னைக்கு எப்போ கோஷ்டி தீர்த்த கோஷ்டி முடியும், தீர்த்த கோஷ்டி முடிஞ்சவனே போய் நிற்கணும். அதுதான் அவர் அங்கே வச்சுட்டு திருப்பி அங்கேருந்து பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து இவர் ஒருத்தருக்காக கீழே இறங்கி தீர்த்தத்தை கொடுத்து மேலே வருவார், நூத்தர் வருவார். ஒரே பொதுவாகவே ஒரு லாஜிக் என்னென்னா, 100 பேர் 1000 பேருக்கு சேர்ந்தாப்புல காரியம் பண்ணிப்பலாம். ஒருத்தர் ஒருத்தராக வந்திருந்தா தான் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். இங்கே வந்துட்டு முடிச்சு மேடை ஏறிவோம், திருப்பி அங்கேருந்து ஒருத்தர் வருவா, திருப்பி இறங்கணும் மேடையிலேருந்து, ஆ வாங்க 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 ஆயிடுச்சுன்னு திருப்பி திருப்பி ஒருத்தர் இப்படியே வந்துட்டே இருந்தானே, ஒருத்தர் மாற்றி ஒருத்தராக வந்திருந்தானே, எத்தனை பேருக்கு தான் நம்ம முகம் சொல்லிக்காமல் காமிச்சுன்னு இருக்குது இல்லையா. அவளும் பாவம் இல்லையா, அந்த ஸ்திதியை நம்ம உணர்ந்துட்டு எம்பெருமான் சேவிக்கிச்சு முன்னாடி போயணும். கடைசி நிமிஷம்லாம் போய் நிற்கப்படாது எம்பெருமான் சேவிக்கிச்சு. இது என்னாச்சு, முக்கோடி ஏகாசி வந்துட்டான், யாருன்னா அவன் பெரிய மினிஸ்டர் போட்டிருக்கோம், என்னது கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்காரு, எப்படி போய் ஆற்றுக்கு போய் கூப்பிடுங்க அப்படிங்கிறானா. இதுக்கு பட்டர் வந்துட்டு, ஆ இப்படி பயம் இருக்கணும், பட்டர்னா இப்படி பயம் இருக்கும், வந்தால் சேவை பண்ணி வச்சார், தேங்காய் கொடுத்தான், தேங்காய் உடைச்சார், தலை சமைச்சார், அப்பா போதுமாறாப்பா, இந்த திருத்துறா, அந்த திருத்துறா அப்படியா, இந்த திருத்துறா சுவாமி இன்னும் இருணி ஒரு சடாரி விற்க மாட்டேங்கிறியே, ஓஹோ சடாரி விற்கணுமா, இதோ வரேன் சடாரி தூக்கி வைக்கிற, சடாரி சடாரி சேர்க்கணுமா, சரி சரி சடாரி சேர்த்துட்டேன், ஆ சரி சரி அவள் தான் கிளம்புறியா வேற இல்லையா, ஏகாசினிக்கு பிரசாதம் தர வேண்டாமா, புண்ணியம் இல்லையா, ஏகாசினிக்கு சாப்பிடணுமே, என்னது ஏகாசினிக்கு சாப்பிடணுமா, ஆமாம் பெருமாளே சாப்பிட்றாரு, ஐயோ பெருமாள் சாப்பிட்றாரா, வாசம் தான் பிரசாதமா, ஐயோ அதை பார்க்க விட்டேனே, திரும்பி பார்க்குற பாத்திரம் தான் இருக்குங்க, ராமானுஜ தயாபாத்திரம் ஞானம் வைராக்கியம் பூஷணம் தான் இருக்குங்க, வேற எதுவும் இல்லைங்க. வரிசையா பார்த்துட்டே, ஐயோ இப்படியாச்சு எப்படியாச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பக்கம் திரும்பி பார்க்குற, தாயார் சன்னதி கிடுகிடம் போகிற, தாயார் சன்னதி அவனும் சாப்பிடல வச்சிருக்கா, அப்பாடி அம்மாடி. ஏன்னா அந்த பட்டர் என்ன பண்ணுவார்னா, பொதுவாகவே யாரும் முக்கியப்பட்டுவா கடைசி நிமிஷத்தில் வந்துடுவான், அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால இது ஒரு மாற்றி தலகையை மாற்றி தாயார் சன்னதி போய் உள்ளே வச்சுட்டு வந்துடுவான், தனக்கும் வச்சுப்பா, யாராவது வந்து அவசரத்துக்கு இருக்கட்டும் அங்கே போய் வச்சுட்டு வந்துடுவான், மீதியை தான் செலவழிப்பான், கடைசி வரையும் செலவழிச்சுட்டு அப்பா அப்படின்ட்டு போவான். அதுக்கு மறந்து போடும் வழக்கம், காரியக்கிரமத்தினால எடுத்து வச்சதெல்லாம் ஞாபகம், எடுத்து வைக்கணுங்கிறது தான் தோணுமே தவிர அப்புறம் மறந்து போடும். அம்மா அடி எல்லாம் முடிஞ்சுதான், ஆஹா நமக்கு தான் ஒன்றும் மிஞ்சலையா, போனால் போகிறது, ஏதோ இத்தனை பேர் உப்பாத்தினமே கதவை சாத்தின்னு போய் தயார் நடையை திறக்கச்சு அங்கே இருக்கும், ஆஹா இங்கே இருக்கேன், ஆஹா எங்கம்மா நீ இன்னும் சாப்பிட்லையாடி, நன்னா சாப்பிட்றி, வா ரெண்டு பேரும் சாப்பிட்லாம், நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் கூடியிருந்து அப்படி. அந்த இடத்துல எம்பெருமான் பார்த்தான், கொண்டு வந்து அங்கேருந்து என்ன பண்ணுறா, அந்த பட்டர் பார்த்தார் வந்தார், ஆஹா தயார் சன்னையில் இருக்கா, நன்னா விநியோகம், இந்த பாத்திரத்தோடு எடுத்து முடியும், ஐயோ ஏன் என்ன திருடன்னு சொல்கிறதுக்கா,
அப்படியா பாத்திரம் எடுத்து போகக்கூடாது. சரி வச்சுட்டு எதில் தானே தொன்னையா தொன்னையா சரி வரேன் தேடுறேன் எங்கே இருக்குன்னு தெரியல. இனி இது கூட நீ ஐயரா இருக்க இது கூட தெரியல, தினமும் பண்ணுற காரியம் என்னதான் நீ பூஜைக்கு பண்ணுறியோ ஒன்றும் புரியல அப்படின்னு விசாரணாவும். சரி கொண்டு போய் தேடி கண்டுபிடிச்சி ஒரு தொன்னையை எடுத்து பிரசாதத்தை கொடுத்தேர். திருப்தியாடாப்பா திருப்தி போயிட்டு வாடாப்பா. சரி போ நானும் கதை சாத்திக்கேன் கதை சாத்தின்ட்டேர். அப்போதான் ஆ பட்ராது வாசலில் வரேன், பாட்டர் அது வாசலில் வரை கொண்டு விடலான்னு வந்தார். வந்தார் கொண்டு உள்ளே போயாச்சு. திருப்பி கொஞ்சம் தூரம் பண்ணார். திருப்பி ஏதோ பட்டர்கிட்ட சொல்லணும் வெளியே வரார். அங்கேருந்து பட்டர்சாமி 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 அப்படிங்கிறார். தோந்துட்டேன் தோந்துட்டேன் விழுந்துருச்சுன்னு ஓடி வர்றேன் அங்கேருந்து. ஆ என்ன என்ன என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு. பிரசாதம் ரொம்ப நல்லா இருக்குது சொல்லிட்டு போகலாம் தானே, பிரசாதம் நல்லா இருக்கா? ஓ ஆமாம் நல்லா இருக்குது. இத்தனை நேரமாக வச்சுன்னு சாப்பிட்றது அப்படிங்கிற. எப்போ நான் காத்தால் விநியோகம் பண்ணேனே. இல்லை சுவாமி இப்போ தான் வந்தீரே, தீர்த்தம் கொடுத்தீரே, அர்ச்சனை பண்ணீரே. என்னது இப்போ தான் வந்தேனா, தீர்த்தம் கொடுத்தேனா, அர்ச்சனை பண்ணேனா, அப்புறம் பிரசாதம்மா? பிரசாதம் எது? நான் தான் வச்சுட்டு வந்துட்டேனே. ஆ பிரசாதம் கொடுத்தாரா? எங்கே எங்கே இருக்கு எங்கே இருக்கு? தாயார் சன்னதி இல்லையா? ஆஹா நான் பாத்திரம் வச்ச ஞாபகமே இல்லையே எனக்கு. இங்கேருந்து விழுந்துருச்சுன்னு ஓடுறேன். அங்கேருந்து போனால் பார்த்தா இவன் சொல்கிறதெல்லாம் நிஜம். தேங்காய் உடச்ச பாதி தேங்காய் இருக்குது, பட்டர் இருக்க வேண்டியதெல்லாம் இருக்குங்க, ஜலம்லாம் கீழே மேலே இவன் கொட்டி கிடக்கு. சடாரி சடாரியை தூக்கி பெருமாள் தலையில் வச்சுருக்கான். சடாரி தூக்கி சடாரி காரியமா, ஐயோ டே நீ வந்தியாரா உனக்கு சடாரி சேவிச்சாரா பட்டர்? ஆ சே சுவாமி என்ன என்ட்டே கேட்குற, நீ தானே சேச்ச? அப்படியா சரி, எங்கே வச்சேன் ஞாபகம் இல்லை உனக்கு, அதான் தெரியுமா? தள்ள தள்ள அடிச்சுக்கணும் கிரகச்சாரம், உனக்கு ஒரு அளவும் தெரியாது, வெளியே போய் நான் சொல்லக்கூடாது. அங்கே பேர் சாமி தள்ள வச்சிருக்க பேர் அப்படின்னு. ஐயோ ஆமாண்டா சாமி தள்ள வச்சுட்டேனா? ஆமாம் சரி தூக்கி கீழே வச்சுட்டான். பிரசாதம் கொடுத்தேனா நான் உனக்கு அதை வச்சிருக்க பேர் பாத்திரத்தில் நன்னா பேர் தாயார சன்னி நீ தானே எடுத்துட்டு வந்த அப்படிங்கிறனா பிரசாதம் தாயார சன்னி அப்படி ஜம்முன் இருக்கு. அண்ணா அங்கேருந்து போய் எம்பெருமான் திருவிழாவத்தில் வந்தானா, உனக்கு இதுக்கு தான் உன் பேர் பக்த வசலன்னு வச்சாலாடா? இப்படி எனக்காக இவ்வளோ காரியம் பண்ணுவியா நீ? முப்போடி முக்கோ தேச ஒரு நாள் தான் நான் காரியம் பண்ணுறேன், அந்த ஒரு நாள் காரியத்துக்கு நீ எனக்கு துணைக்கி இருக்கியா? இத்தனை நாளாக நான் உனக்கு அமுது ஊட்டினதுக்காக இந்த ஏழைக்காக பரிந்து ஒரு காரியத்தை செய்கிறியா நீயும்? அதான் உனக்கு சடாரி வைக்கிறதுக்கு இடம் தெரியலையான்னு கேட்டானா? சடாரி வைக்க திடம் தெரியல, தீர்த்தம் கொடுக்க தெரியல, துளசி கொடுக்க தெரியல, எம்பெருமானே நீயே விழுந்தியா கட்டி கதறி கதறி வேணாம். அப்போ தான் அவனுக்கு வில வலுத்து போச்சு. இது சாமி வந்துதா? ஆமாண்டா ஏன் தான் பூதம் வந்த மாதிரி நடுங்கிற, பெருமாள் தான் எழினேர் உனக்கு கொடுத்ததெல்லாம் பெருமாள் அப்படிங்கிறான். அப்படி வசத்தியான அனுகிரகம் அந்த மாதிரி சூரங்கமே தோல்வெளியை தோடைய சிவப்புமே எம்பெருமானே எழுந்துருன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அவ்வளோ சந்தோஷப்படுறாராம். எங்கெல்லாம் நீ தான் இருந்து இந்த காரியத்தை பூர்த்தி பண்ணி கொடுங்கணும். கூடாரை வெல்லம் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசனாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலம் யாமனைவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு உடனே பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோரம்பாவாய் கோதா திருவடிகளே சரணம்.